சம்ஸ்கிருதத்தில் பரம் என்றால் ரெண்டு அர்த்தம். பரம் என்றால் பேரானதுன்னு ஒன்று, பரம் என்றால் உயர்ந்த ஒரு வஸ்துக்கும் சொல்லுவோம், பரமாத்மான்னு சொல்லும்போது உயர்ந்த வஸ்துக்கும் சொல்லுவோம். பரம் என்றால் வேறுன்னு சொல்கிறதும் உண்டு, ரெண்டு அர்த்தம் உண்டு. இந்த பிரகடனத்தை உத்தேசம் பண்ணி, அந்த சந்தர்ப்பத்தை உத்தேசம் பண்ணி அதை சொல்லுவாள். ஆத்மாவை சொல்லும்போது பரமாத்மா, பரமேஸ்வரன் என்றதான் அந்த சப்தத்தில் பரம் உயர்ந்ததுன்னு அர்த்தத்தில் வரும், மேலானதுன்னு வரும். எதுக்கு மேல் ஒன்று இருக்க முடியாதோ அங்கே சொல்லும்போது பரம்னு வரும். வேறுங்கிற இடத்துல வரும்பொழுது சந்தர்ப்பத்தை அனுசரித்து அது மாதிரி வேறுங்கிற அர்த்தமும் வரும். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அபரோட்ச அனுபூதிங்கிற இந்த இடத்துல பரம்னா வேறுங்கிற இடத்துல வந்திருக்கு. ஆத்மாவை தவிர பாக்கி இருக்கிறது எல்லாம் வேறு, பரம். காணக்கூடியதெல்லாம் பரம், காண முடியாது அனுபவிக்க வேண்டியது அபரம் என்று பேர் வந்திருக்கு. காணக்கூடியதெல்லாம் பரம், காணக்கூடியதை திருஷ்யம் சொல்லுவான். ஆக காணக்கூடியதெல்லாம் பரவஸ்து, வேறு வஸ்து. காண முடியாத அனுபவத்து வரக்கூடியதெல்லாம் அப்புற வஸ்து. அப்புறம் என்றால் உள்பக்கமாக நோக்கிறது அப்புறம் என்றும், பரம் என்றால் வெளிநோக்காக நோக்குவது பரம் என்றும் பெயர். இந்திரியங்களை வெளிமுகமாக நோக்கிறது, உலகமுகமாக நோக்கிறது பரம். இந்திரியங்களை உள்முகமாக நோக்கிறது அபரம் என்று ரெண்டு அர்த்தம் இருக்கு. பராபர விவேகம். இப்போது நம்மளுடைய வேதாந்தப்படி பல பேர் என்ன நினச்சிட்டுருக்கா, உலகமே கிடையாது பொய், அதனால் ஈஸ்வரனை கூட பொய்ன்னு சொல்கிற, அதனால் நாஸ்திகால் தான் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஈஸ்வரனே கல்பனையாக சொல்கிறான்னா சேஷம்மையாக கல்பித்தான், ஈஸ்வரனு கல்பிக்கப்பட்டவர் சொல்கிறதுனால. அப்போ கல்பனையாக உள்ளது தான் அந்த உலகமே, அதனால் ஒன்றுமே இவா இல்லாதவா, நாஸ்திகால் தான் இவா. எப்படி நாஸ்திகால் எல்லாம் கல்பனை சொல்லணும், அதுபோல் இவ்வாழ் கல்பனை சொல்கிறா நாஸ்திகா தான் சொல்லி நம்ம மேலே ஒரு பெரிய குற்றம் இருக்குது. அத்வைத மதத்து மேலே பெரிய குற்றம் இருக்குது. அப்படி இல்லை, இது நிஜமானது ஆஸ்திகமாக இருக்குவா நம்ம தான். சத்வாதம் நமக்கு பேர், இல்லாது ஒன்று தோணாது. அதனால் இருக்கிறது தான் தோணுமே தவிர இல்லாது தோண முடியாதுன்னு ஒரு அடிப்படை. ஒரு மண் இருந்தால் தான் அந்த மண் தான் மண் பாத்திரமாக ஆக முடியும். தங்கம் இருந்தால் தான் தங்க ஆபரணம் ஆக முடியும். ஆக அடிப்படை வஸ்து ஒன்று இல்லாமல் அதனுடைய காரியங்களை நம்மளால் பார்க்க முடியாது. நூல் இருந்தால் தான் துணியாக ஆக முடியும், இல்லாத ஒன்று வர முடியாது என்ற அடிப்படை நமக்கு. அப்படி இருக்கும்பொழுது நம்மிடையும் ஆத்மாவில் இந்த உலகம் எல்லாம் இருக்குது. எப்படி இருக்குன்னா மண்ணில் குடம் இருக்குன்னு தெரியுமோ நமக்கு? தெரியாது. தங்கத்தில் ஆபரணம் இருக்குன்னு தெரியுமோ? தெரியாது. ஆனால் அதை கிரியேஷன் ஆனாச்சுன்னா வேலை பண்ணினா அப்போ அதில் இருக்குதுன்னு தெரியும் நமக்கு. முதல்ல வெறும் மண்ணையும் வெறும் நூலையும் வெறும் தங்கத்தையும் பார்த்தா அதில் அந்த சக்தி இருக்கான்னு தெரியாது, வெறும் மூலப்பொருள் தான் தெரியும். ஆனால் அதே கிரியேஷன் ஆகி அதே உற்பத்தி ஆகிடுதுன்னா, சாமான ஆகிடுதுன்னா, ஓ இத்தனை தங்கத்தினுடைய ஆபரணங்கள்லாம் இந்த தங்கத்துக்குள்ளே இருந்திருக்கு, இல்லாத இதில் வர முடியாது. அதனால் இந்த தங்கமானது இத்தனை தினசான ஆபரணம் பண்ணுற சக்தியோடு கூடியதாக அதில் இருக்குது. அது இல்லைன்னா இந்த ஆபரணங்களாம் அதில் வராது. இந்த மண்ணிலேருந்து இத்தனை தினசான பொருள்கள் வரணும்னா அந்த சக்தி அதில் இருக்குது. நூல்லேருந்து இத்தனை தினசான புடவை வரணும்னா அந்த சக்தி அதில் இருக்குது, இல்லாத ஒன்று வர முடியாது. இப்போ வந்து
தங்கத்திலேருந்து மண் பாத்திரம் பண்ண முடியாது. ஏன்? தங்கத்தில் மண் பாண்ட சக்தி கிடையாது, அதனால் வராது. மண் பாத்திரத்துலேருந்து தங்கத்தை பண்ண முடியாது, ஏன்? அந்த சக்தி அதில் கிடையாது. நூல்லேருந்து குடத்தை பண்ண முடியாது, ஆபரணத்தை பண்ண முடியாது, ஏன்? அந்த சக்தி அதில் இல்லை. இப்போ என்ன இருக்குது? மண்ணிலேருந்து அந்த ஆபரணம் பண்ணுற சக்தி தான் அதில் இருக்குது, தங்கத்துலேருந்து அந்த ஆபரணம் பண்ணுற சக்தி தான் இருக்குது, இன்னொன்று இன்னொன்று பண்ணுற சக்தி கிடையாது. ஆக இல்லாத ஒன்றும் வர முடியாது என்ற லாஜிக்கில் பார்த்தோம்னா, இருக்கிறது தான் அப்படி பரிணமிச்சு நமக்கு வருது. ஒரு மண்ணு தான் இத்தனை ஆபரணமாக வருது, அதுக்கு எங்கே சக்தி இருக்குது? இந்த மண்ணுக்குள்ளே இருக்க சக்தி இருக்குது, நமக்கு தெரியல, ஆனால் அப்படி வந்திருக்கு. தங்கத்துக்குள்ளே இத்தனை ஆபரணம் பண்ணக்கூடிய சக்தியெல்லாம் இருந்திருக்கு, அதனால தான் இத்தனை ஆபரணமாக வருது. நகைக்காரருடைய சமஸ்காரத்தால் பலதின்சான ஆபரணம் பண்ணினாலும் அது பண்ணுற விஷயத்துக்குள்ள ஆதாரமானது, அதுக்குள்ளே சக்தியானது எங்கே இருக்கும்? இதில் தான் இருக்குது. இது இல்லாமல் வர முடியாது. இது இல்லாமல் வருதுனால் ஒரு பொருள்லேருந்து வேறொரு பொருள் வரலாம். தங்கத்துலேருந்து வெள்ளி வரலாம், வெள்ளியிலேருந்து தங்கம் வரலாம். வராது, தங்க ஆபரணங்கள் வராது. வெள்ளியிலேருந்து தங்க ஆபரணம் வராது, தங்க ஆபரணம் வெள்ளி ஆபரணம் வராது. ஏன்? அந்த தங்கத்துக்கு அந்த ஆபரணம் பண்ணுற சக்தி தான் இருக்குது, வெள்ளிக்கு வெள்ளி ஆபரணம் பண்ணுற சக்தி தான் இருக்குதுங்கிற ஒரு நியதி இருக்கிறதுனால காரணத்தில் இருக்கிற வஸ்து தான் காரியத்தில் வருமே தவிர இல்லாத ஒன்றும் வர முடியாது. ஆக காரணம் இல்லாத ஒன்று வந்ததுங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது. காரணத்தோடு ஒரு காரியம் ஒன்று நடந்தனால் அதுதான் சத்வாதம், அதுதான் ஆஸ்திகவாதம், அதுதான் நிஜமான வாதம். எதுவுமே இல்லாமல் இயற்கையாக வந்து சொல்கிறோம் சுவாவவாதம். அப்படியே நேச்சர்மா, நேச்சர் எப்படி வந்தது அது நேச்சராக வந்து விடுவோம், அது நிற்காது, அதுதான் நாஸ்திகவாதம். எங்கே வந்து ஒரு காரணம் இருந்து அது மூலமாக ஒரு காரியம் நடக்கிறதோ, எந்த ஒரு காரியம் காரணத்தை அடிப்படையாக வச்சு வந்ததோ, அதுதான் நிஜமான வாதம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்ம அத்வைத வேதாந்தம் ஒன்று தான், இருக்கிறது தான் வெளிப்படுத்துறதே தவிர இல்லாத வெளிப்படுற சக்தி கிடையாதுங்கிற ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சுருக்கு. ஆகினால் நம்மளுடைய அத்வைதவாதம் சத்வாதம் சரியான வாதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அப்படி பார்க்கும்பொழுது கிழிஞ்சில் பார்த்து நமக்கு வெள்ளின்னு தோன்றுறது, அங்கே இருக்கா இல்லையா அந்த வெள்ளி அப்படின்னு ஒரு அறிவு தோணும் நமக்கு. கிழிஞ்சில் பார்த்து வெள்ளின்னு தோன்றுறது, அதை பார்த்த ஒரு பாடு ஒரு ஆசை தோன்றுறது வெள்ளி மேலே. அப்புறம் எடுத்து காரியத்தை உபயோகப்படுத்தலாம் பார்த்தா வெள்ளி இல்லை, வெறும் கிழிஞ்சல் தூக்கி போட்டுரும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? கிழிஞ்சலில் வெள்ளி இருக்கா இல்லையான்னு கேட்கும்பொழுது கிழிஞ்சல்ல வெள்ளிங்கிற எண்ணம் வரத்துக்குள்ள சக்தி அதில் இருக்குது. கிழிஞ்சல்ல வெள்ளி இல்லை, ஆனால் அந்த பாலபள்ளியம் அந்த பளபளப்பாக கிழிஞ்சல் இருக்கிறதுனால அந்த தோற்றம் வரக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. இல்லைன்னா தோன்றாது. மண்ணில் நமக்கு தோன்றதில்லை, கல்லில் நமக்கு தோன்றதில்லை வெள்ளின்னு. கிழிஞ்சல் வந்து தோணுவானே, கிழிஞ்சல்ல அந்த சக்தி பளபளப்பு இருக்கிறதுனால தான் நம்ம புத்தி அங்கே வெள்ளி இருக்குதுன்னு நமக்கு தோண வைக்கிறது. ஆக அது வெள்ளி இல்லாவிட்டாலும் கூட புத்திபூர்வமாக அங்கே வந்து பளபளப்பு இருக்கிறதுனால வெள்ளி இருக்கலாம் ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுனால தான் வெளுப்பு வருது. இல்லை அது ஒன்று தோண முடியாதுங்கிறதுக்கு. அது கற்பனையாக இருந்தாலும் பிரம்மமாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு பளபளப்பு இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அந்த புத்தி அந்த இடத்துக்கு போய் வெள்ளியை காமிச்சு வெள்ளி எண்ணத்தை உண்டாக்கி நம்ம புத்தியிலையும் மனசுலையும் வரும்படியாக ஆக்கி வெள்ளின்னு தோன்றுறது. வெறும் அதை பார்த்தோன்னே வெள்ளின்னு வர முடியாது. எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் அந்த ஆத்ம சைத்தன்யத்தினுடைய ஆத்மாவுடைய சுத்த சைத்தன்யத்தினுடைய ஒரு டால் அடிக்காமல் எதுவுமே தோண முடியாது. என்ன எல்லா பொருளும் ஜடம். இப்போ இந்த லைட்டெல்லாம் ஒன்றும் இல்லை ஆஃப் பண்ணியிருந்தானா இங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. லைட்டு போட்டால் தான் இத்தனை வஸ்து இருக்குன்னு தெரியும். ஆக இந்த வஸ்துலாம் சேரெல்லாம் மேஜையெல்லாம் ஜடமானதுனாலே இயற்கையாக பிரகாஷிக்கிறது கிடையாது. அதுக்கு இயற்கையாக தெரியாது. ஒரு பிரகாஷம் மூலமாக தான் இந்த ஜட வஸ்து தெரிகிறதுன்னு நமக்கு தெரியுது. அதுபோல் எத்தனை ஜட வஸ்து உலகத்தில் கண்டாலும் அது இயற்கையாக தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால அந்த ஜட வஸ்து எந்த பொருளாக இருந்தாலும் உலகத்தில் எதுவுமே இயற்கையாக தெரியாது. அதன் சுபாவம் அப்படியே தான் இருக்கும். அப்போ அதுக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும்? ஒரு சைத்தன்ய சம்பந்தம் வந்தால் தான் தெரியும். இல்லைன்னா சைத்தன்ய சம்பந்தம்னா தெரியவே தெரியாது. இது உலகத்தில் நீதி. லைட் ஒளி இல்லைன்னா ஒரு ரூமில் இருக்கிற சாமான் நமக்கு தெரியாத மாதிரி
உலகத்தில் உள்ள அத்தனை பொருளும் கூட ஒரு ஒளி, ஞான ஒளி. அந்த ஞான ஒளியினுடைய தேவையை கொஞ்சம் பட்டால்தான் அது தெரியுமே தவிர என்ன தெரியவே தெரியாது. அப்படி என்ன வருது ஞான ஒளி நமக்கு, என்ன இந்த என்ன வருதுன்னு பார்க்கும் பொழுது, நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவுடைய ஒளி புத்தியில் சொத்த பிரகாசமாக சுத்தமாக பிரகாசமாக இருக்கிறதுனால, புத்தி எந்த தோஷம் இல்லாத இருக்கிறதுனால, அதில் பளிச்சுன்னு அடிக்கிறதுனால, அந்த புத்தியிலப்பட்ட ஒரு பிரகாசமானத்தினுடைய துரூண்டு பிரகாசம் புத்தியில் பட்டு, புத்தி ரொம்ப சூட்சமம், திருஷ்யத்தே த்வக்ரியா புத்தியா, ரொம்ப குறைச்ச இடத்துல இருக்கக்கூடிய சின்னூண்டு புத்திங்கிற சக்தி, அந்த சக்தி சுத்தமாக இருக்கிறதுனால, அதில் இந்த ஜீவாத்மாவனுடைய படபளப்பு விளையறதுனால, ஞான ஒளி படபடத்தின் விளையறதுனால, அந்த சக்தி என்ன ஆகுது, கண்ணு காது மூலமாக உடனே அந்த பொருளை பார்க்க வச்சு, அந்த பொருள்லேயும் சைத்தன்யம் இருக்கிறதா காமிச்சு, அந்த பொருளை, இந்த பொருள் வாழைப்பழம் தேங்காய் உலகம் சாமான் மனுஷா ஆம்பளை பொம்பளை எத்தனை திசை பார்க்குறோமோ இத்தனையும் ஒரு செகண்டுக்குள்ளே ஆயிடுது, செகண்டுக்குள்ளே அத்தனையும் ஆறுது. அதுதான் ஆத்ம சைத்தன்யத்தினுடைய ஒரு பெரிய ஒரு விசேஷம். ஜட வஸ்து கண்ணுக்கு தெரியாது, தெரியுறதே அப்படின்னா ஆத்ம சைத்தன்ய சம்பந்தம் வந்ததுனால தெரியுது. ஆத்ம சைத்தன்யத்தினுடைய சம்பந்தம் புத்திக்கு வந்து, புத்தியிலேருந்து உடனே கண்கால் மூலமாக அந்தந்த பொருளில் பட்டு ததாகாரமாக அந்த ரூபமாக ஆகி, ஜடம்னா இப்படி இருக்கும், தேங்காய்னா இப்படி இருக்கும், மாம்பழம்னா அப்படி இருக்கும், அந்த அது வரைக்கும் உள்ள பொருளை நல்லா நமக்கு தெரிவிக்க முடியாது, நமக்கு தெரிவிக்கிறது. அந்த சைத்தன்ய சக்தி ஒன்று இருக்கிறதுனால தான் இத்தனை பொருளுமே தெரியுது. சைத்தன்ய சக்தி ஒன்று இல்லைன்னா ஒரு பொருளும் ஒன்றுமே தெரியாது. அது கற்பனை பொருளாக இருக்கட்டும், நிஜ பொருளாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும், வஸ்து ஜடமாக இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும், பரம்பொருளை தவிர எந்த பொருளாக இருந்தாலும், பரம்பொருள் ஒன்று தான் சொத பிரகாஷம், பாக்கி எல்லாமே பரப்பிரகாசம்தான், இன்னொரு நாள் வரக்கூடிய பிரகாஷம்தான். ஆக சூரியன் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறான், சூரியன் பிரகாசித்து ஒரு பிரகாசம் வேண்டியதில்லை, அது இயற்கையாக பிரகாசிக்கக்கூடியது. சூரியனுடைய பிரகாசம் இயற்கையாக இருக்குது, அதனால் பல பொருள்களெல்லாம் பிரகாசிக்கப்படுற மாதிரி ஆத்மாவில் இருக்க சைத்தன்யத்தினுடைய பிரகாசத்தை பிரகாசிக்கிறது இன்னொரு சக்தி ஒன்று வேண்டாம், இன்னொரு பிரகாசம் ஒன்று வேண்டாம், ஆனால் அது மற்ற அநேக வஸ்துக்களை பிரகாசிக்க செய்கிறது. இப்போ உதாரணம், சூரிய பிரகாசம் எடுத்துட்டோம்னால், வெளியில் ஒரு கண்ணாடி பெருசாக வச்சுருந்தோம்னால், அந்த கண்ணாடியை ஒளி மூலமாக நம்ம வீட்டு ஜன்னல் இருந்ததுன்னா, அந்த ஜன்னலுக்குள்ளே விட்டோன்னா அந்த பிரகாசம் ஜன்னலுக்குள்ளே போகும், ஜன்னலுக்கு பொருளை கூட தெரிவிக்கும். மேலே சூரியன், கீழே நம்ம ஒரு கண்ணாடி வைக்கிறோம், அந்த கண்ணாடி ஒளி ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே எதிர்பார்க்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நன்னா வைக்கிறோம் கண்ணாடியை, அந்த ஒளி என்ன இருக்குது, ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடும், வீட்டுக்குள்ளே சாமானியம் தெரிவிக்கிறது. அது எப்படி இல்லாம், அந்த ஒளியினுடைய சூரிய ஒளி எப்படியெல்லாம் போய் பிரகாசிக்கிறதோ, பிரகாசிப்பிக்கப்படுகிறதோ, அத்தனை பொருள்களையும் அதுபோல் ஆத்ம பிரகாசத்தினால சமஸ்தமான பொருள்களும் பிரகாசிக்கிறது. இல்லைன்னா ஜட வஸ்து பிரகாசிக்கிறது வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் ஜடம் பிரகாசிக்கிறது உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆயினால் என்னாச்சு, நம்ம தான் நிஜமான சத்வாதி, இருக்கிறது தான் பிரகாசிக்க வைக்கிறதே தவிர இல்லாத பிரகாசிக்க வைக்காது. அப்போ கிழிஞ்சலில் தோன்றது கூட அந்த புத்தியில் நமக்கு ஒரு ஆசை இருந்ததுனால வெள்ளி வெள்ளின்னு ஆசையை தோண்டு, அதை படப்படப்பு பார்த்தோடனே அது வெள்ளின்னு எண்ணம் வர ஆரம்பிச்சுடுச்சு. அந்த வெள்ளையாகனு எண்ணம் வந்ததுனால அதில் வெள்ளி இருக்குமோன்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சு, அதை வச்சு உடனே 5 நிமிஷத்துக்குள் பிளான் போடுறோம், அந்த வெள்ளியை விற்று பைசா பண்ணி எல்லாம் நினைக்கிறோம், கையில் எடுத்து பார்த்து எல்லாம் கவனிச்சு படம் அடையடைய வெள்ளி இல்லையன்னு தூரப்படுறோம். ஆக இல்லாத ஒன்று பிரகாசிக்க முடியாது. கல்பனையில் கூட, கல்பனை சொப்பனத்தில் கூட, கல்பனையில் கூட, பிரமத்தில் கூட இல்லாமல் வரணும், வர முடியாதுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு வாதம் நம்மளுக்கு. ஆகினால நம்மளுடைய வாதம் நாஸ்திகவாதம் அல்ல, ஆஸ்திகவாதம். இருக்கிறது 3 காலத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து ஆத்ம வஸ்து தான். நேற்றுக்கு, இன்றைக்கு, நாளைக்கு, எந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்து ஒன்று தான் இருக்கக்கூடியது. அந்த ஆத்ம வஸ்து ஒன்று இருக்கிறதுனால தான் இத்தனை வஸ்துவும் பிரகாசிக்கிறது. இல்லைன்னா பிரகாசமே வரவே வாய்ப்பே கிடையாது நமக்கு. அதனால் சூரிய பிரகாசமெல்லாம் உலகத்திற்கு பொருள் பிரகாசிக்கிற மாதிரி ஆத்ம பிரகாசமெல்லாம் உலகம் முழுக்கவே பிரகாசிக்கிறது. ந தத்ர சூரியோ பாதி, ந சந்திர தாரகம். சூரியன் சந்திரன் அங்கெல்லாம் கூட போய், அந்த சந்திரன் சூரியன்லாம் கூட இங்கெல்லாம் பிரகாசிக்கும், உலகத்தில் இருக்க ஜடப்பொருள்லாம் பிரகாசிக்கும், ஆத்மா பிரகாசிக்கு அது கூட பிரயோஜனப்படாது. அதுக்கு மேலே பிரகாசமாக உள்ள வஸ்து ஆத்ம வஸ்து. எந்த ஆத்மஸ்வரூபம் மூலமாக சூரியன் கூட பிரகாசிக்கிறானோ, எந்த ஆத்மஸ்வரூபமாக சந்திரன் கூட பிரகாசிக்கிறானோ, எந்த ஆத்மஸ்வரூபமாக வாயுலாம் காற்றடிச்சு எல்லாம் பண்ணுறதோ,
எல்லாத்துக்கும் மேற்பட்டதாக உள்ள ஒரு பிரகாசமாக உள்ளது ஆத்மா. எல்லாத்தையும் பிரகாசிக்கும் சூரியன், ஆத்மாவை பிரகாசிக்காது. தன்னைத்தானே பிரகாசித்து கொள்ளும் சூரியன், ஆனால் ஆத்மாவை பிரகாசிக்க தெரியாது. ஏன்னா ஆத்மாவை பார்க்கும்போது சூரியன் கூட ஜடமாரி தான், அத்தனை ஒளியோடு இருந்தால் கூட. அதனால் சொத பிரகாசத்துவங்கிறது சூரியனுக்கு இருந்தாலும், இயற்கையான பிரகாசத்துவம் இருந்தாலும் கூட, ஆத்மாவத்தில் பரமாந்தாக வேறானதுனால அது அதை பிரகாசிக்கிறதுக்கு ஆத்ம பிரகாசத்தினால தான் அது பிரகாசிக்கும், இல்லைன்னா பிரகாசிக்க முடியாதுன்னு வேதங்கள்லாம். நான் தத்திர சூரியோ பாதி தத்திரன, அந்த ஆத்மாவினிடத்தில் சூரியன் போய் பிரகாசிக்க முடியாது. நான் சந்திர தாரகம், சந்திர நட்சத்திரம் எல்லாம் உலகம் முழுக்க பிரகாசிக்க, ஆனால் அது போய் ஆத்மாவை பிரகாசிக்க வைக்காது. இப்போ எப்படி இதெல்லாம் பிரகாசிக்கிறது? தஸ்ய பாஷா சர்வவிதம் விபாதி. ஆத்ம பாசத்தினால, ஆத்ம சைத்தன்ய பாசத்தினால உலகம் முழுக்க பிரகாசி சூரியச்சந்திரன் பிரகாசிக்கிறோம். சூரியச்சந்திரனுடைய பிரகாசோடு எங்கேருந்து வந்ததுன்னா ஆத்மபாசத்தினால தான் வந்ததுன்னா. இப்போ இந்திரன் ஆனந்தமாக இருக்கான்னா எப்படி ஆனந்தமாக இருக்கான்னா, மனுஷன்லேருந்து ஆரம்பித்து இந்திரன் வரைக்கும் எல்லாருக்கும் ஆனந்தம் சொல்லிகிட்டே போகிறது. இவ்வளோ ஆனந்தம், 100 குண ஆனந்தம், 10 குண ஆனந்தம், 100 குணம் சொல்லிகிட்டே போகிறது. அந்த ஆனந்தம் எங்கேயும் வந்ததுன்னா, ஏ சௌக்கியாம்புதி லேச லேசதையுமே சக்கராதையோ நிர்மிதா. எந்த ஆத்மஸ்வரூபத்தில் கோடிக்கணக்கான எண்ண முடியாத அளவுக்கு ஆனந்தம் இருக்கோ, அந்த ஆனந்தத்துடைய லெவலேஷன்தான் இந்திரனுடைய சுகம். அந்த டால் அடிக்கிறது தான் நிஜமான இல்லை, இந்த டால் அடிக்கிறதையும் அப்படி பார்த்துட்டு. ஏத் சௌக்கியாம்புதி லேச லேசதையுமே சக்கராதையோ நிர்மிதா. இந்திரன் போன்றவர்களாம் எந்த சௌக்கியமாக உள்ள ஆனந்த சமுத்திரமாக உள்ள சச்சிதான சுரூபமாக உள்ள எந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கோ, அதனுடைய ஆனந்தத்தில் லேச லேசதையுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்திரன் உள்ள சுகமேங்களாம். இந்திரனுக்கு நிறைய ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தம் எந்த ஆனந்தம்? பரமாத்மானது கண்டிச்சிருந்த ஆனந்தம். அந்த இந்திர சுகம் பெரியது. அதனால் நம்ம போய் அடையிறது நம்மளாம் ஆசைப்படுறோம், யாகம் பண்ணுறோம், வேள்விகள் பண்ணுறோம், சொர்க்கக்காக சொர்க்கத்துக்கு போகணும், இந்திரனுடைய சுகத்தை அடையணும், சொர்க்க சுகத்தை அடையணும்னு ஆசைப்படுறோம். அது எந்த அளவு? மனுஷியானதுக்காலும் பெருசு. அதனால் அந்த சுகத்தை அடையணும் முயற்சி பண்ணுறோம். ஆத்மானந்தத்தை பார்க்கும்போது இந்திரனுடைய சுகங்கள்லாம் ரொம்ப சின்னதாக அல்பமாக இருக்கும். அது சுகத்து பேரே இருக்காது. சுக ஆபாசம் தான் சொல்ல முடியும், நிஜமான சுகமாக கூட சொல்ல முடியாது. எப்படி இந்த கெடிஞ்சலை பார்த்தா வெள்ளியினுடைய தோற்றம் தான் இருக்கோ, நிஜமான வெள்ளி இல்லையோ. அதுபோல சுக்கரன் இந்திரனுடைய சுகங்கள், பிரம்மாவுடைய சுகங்கள், மற்றவர்களுடைய சுகங்களை பார்க்கும்போது, உயர்ந்த லோகத்தில் உள்ள சுகங்களை பார்க்கும்போது, ஆத்ம சுகத்தை பார்க்கும்போது அதெல்லாம் கீழே, நம்ம சுகத்தை பார்க்கும்போது அதெல்லாம் மேலே. மனுஷ சுகத்தை காட்டிலும் மேல் சுகம், ஆத்ம சுகத்தை காட்டிலும் கீழ் சுகம் தான் அதெல்லாம். ஆகினால் அவளை என்ன பண்ணுறா, தேவதைகள்லாம் கூட என்ன பண்ணுறா, இந்த பூமியில் வந்து தபஸ் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு அது மூலமாக தான் தன்னுடைய பிறவி இல்லாத பெரும்பேற்ற போக்கெடுத்து கொள்ள முடியும். ஆகினால யாராக இருந்தாலும் இந்த லோகத்துக்கு வந்து மத்திய லோகம் பேர், இந்த லோகத்துக்கு பேர் 7, 14 லோகங்கள், மேலே 7 லோகங்கள், கீழே 6 லோகங்கள், மத்தியில் இருக்கிற லோகம் பூலோகம். அந்த தேவதைகளாகட்டும், கீழே இருக்கிற யார் நாக தேவதைகளாகட்டும், எந்த அசபாதாளத்தில் இருக்கட்டும், மேலே இருக்க இந்திரா தேவதாகட்டும், சந்திரா தேவதாகட்டும், எந்த தேவதையில் எங்கே இருந்தாலும் அத்தனை பேரும் ஞானத்தை அடையிறதுக்கு அந்த லோகத்தில் வாய்ப்பு கிடையாது. இந்த பூலோகத்தில் வந்தால் தான், அதுலேயும் இந்த பூலோகத்தில் வந்து மனுஷனாக பிறந்து நல்ல சம்ஸ்காரத்தை அடைஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை புரிஞ்சுட்டு ஞானத்தை அனுபவித்தா தான், அனுபூதி வந்தால் தான் அவளுக்கு மோட்சம். இல்லைன்னா அவளுக்கு 100 கணக்கான வருஷம் இருக்கலாம், 100 வருஷம் இருக்கலாம், 1000 வருஷம் இருக்கலாம். சில பேர் 50 வருஷம் செத்து போய்ட்டா, சில பேர் 100 வருஷம் செத்து போய், சில பேர் 150 வருஷம் இருக்காங்கிற மாதிரி தேவதைகள்லாம் நம்மளை கண்ணு அதிக நாள் இருக்கா, அவ்வளோதான். அப்புறம் அவளுக்கு ஒரு நாள் போக வேண்டிய நாளும் வரும், அவளுக்கு போக வேண்டியதான். ஆ பிரம்மஸ்தம்ப பர்யந்தம், சதுரமுக பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து பார்த்தா சாமானிய உலகத்தில் இருக்க சின்ன புஸ்தம், சின்ன ஒரு பூச்சி வரைக்கும் பார்த்தா எல்லாமே பிறந்து இருந்து சாகணும். இருக்கிறதுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஆத்மா வஸ்து ஒன்றே ஒன்று தான் இருக்கக்கூடும். பாக்கி எத்தனை வஸ்துவாக இருந்தாலும் பிறக்கும் இருக்கும் போயிடும். சதுர்முக பெருமாவுக்கு தான் அவருக்கு கோவிலே கிடையாது. ஏன்னா அவரும் வந்து சிருஷ்டிகர்த்தாவாக ஆகிட்டார், ஆதிகாரி புருஷன்னு அவருக்கு பேர். ஈஸ்வரன் அவர் சொல்ல மாட்டோம், ஈஸ்வரன் பரமேஸ்வரன் சொல்கிறோம், விஷ்ணுவை சொல்கிறோம், அம்பாளை சொல்கிறோம், பாக்கி எத்தனையோ சுவாமி சொல்கிறோம், ஈஸ்வரம்சமாக பிரம்மதேவனை ஈஸ்வரனாக சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் ஆதிகாரி புருஷன், சிருஷ்டிகர்த்தா, அதுக்குன்னு ஒரு பதவி. இத்தனை தபஸெல்லாம் பண்ணினால் பிரம்ம பட்டம் கிடைக்கும். அந்த பிரம்ம தேவனாக இருந்தான்னா எல்லா அறிவோடு கூடிய எல்லா ஞானமும் இருக்கும் அவருக்கு, ஆத்ம ஞானம் தவிர
பாக்கி எல்லா ஞானமும் இருக்கும். அவர் உலகத்தையே படைச்சி கிடச்சி எல்லாம் பண்ணுவார். தாத்தா யசாபூர்வம் அகல்பேத், எத்தனை யுக யுகமாக நடந்த விஷயங்கள்லாம் அவர் ஞாபகம் இருந்துட்டு அப்படியே அடுத்த அடுத்த சமயத்தை வரும்போது, பிரளயம் வரும்போது, பிரளயம் முடிஞ்ச உடனே சிருஷ்டி பண்ணுறது சக்தி உள்ளவராக இருப்பார். ஞானம் மாத்திரம் கிடைக்காது. ஞானம் அடைஞ்சால் சிருஷ்டி முடியாது, சம்ஹாரம் முடியாது, பரிபாலன முடியாது. ஞானம் அடைஞ்சால் ஒரே சச்சிதான சுரூபமாக தான் இருக்க முடியும். அதனால் ஞானம் அடைஞ்சால்னா அவனுக்கு சிருஷ்டி வேலையும் கிடையாது, பரிபால வேலையும் கிடையாது, சம்ஹார வேலையும் கிடையாது, எல்லாம் ஒரே ஆத்மஸ்வரூபமாக இருப்பான். ஞானம் அடையாத யார் இருந்தாலும், பிரம்மதேவனே இருந்தாலும், சதுரு பிரம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு நாள் எல்லாரும் இறங்கி வந்து பூலோகத்தில் பிறந்து மனுஷனாக பிறந்து இந்த உண்மையான தத்துவ ஞானத்தை அடைஞ்சு அது மூலமாக தான் பிறவில்லாத பெற முடியும். அதனால தான் இந்த லோகத்துக்கு கர்ம பூமின்னு சொல்லி, ஞான பூமின்னு சொல்லி, இந்த பூமிக்கே விசேஷம், இந்த பிறவிக்கே விசேஷம். ஆக ஞானமடையமானால் பிரம்மதேவனாலையும் முடியாது. சர்வஜானமாக உள்ளவராக இருப்பார். ஆனால் அவருடைய பிரீடு முடிஞ்ச உடனே அவர் எப்படி போவாரோ அந்த நிலைக்கு அங்கே இருக்கவரெல்லாம் சேர்ந்து போடுவார். ஆக அத்தனை நிலையும் அடைஞ்சவர் என்ன பண்ணுவார்னா, கடைசியாக ஈஸ்வராம்சமாக பகவத் அனுகிரகம் தோணி அவரை திருப்பி பெறவில்லாத நிலையை அடைவிக்கும். அதனால் நம்ம இங்கே உபாசனையெல்லாம் நிறையா பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, பிரம்மலோகத்துலேயே உட்காந்துருப்பான். பிரம்மதேவனுக்கு என்றைக்கு மோட்சமோ அதுக்கு தான் இவருக்கு மோட்சம். அது வரைக்கும் அங்கேயே உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பான். ஞானம் வந்ததுன்னா இங்கேயே போயிடுவான். ஞானம் வராதும் தபஸ் பண்ணி உபாசனை பண்ணவெல்லாம் பிரம்மலோகம் போவான். பிரம்மலோகம் போய் அங்கேயே இருந்துக்கிட்டு அவரோடே போயிட்டு அவருடைய பீரியட் எப்போ முடியுமோ அப்போ வந்து சர்வஜானம் உள்ளவரான தொண்டு, ஆத்ம ஞானத்தர் பாக்கி ஞானம் உள்ளவரான தொண்டு, கடைசியாக ஈஸ்வரனே அவருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணி அப்படியே ஐஸ்வரன் போயிடுவார். பிரம்மணா சகதே சர்வே சம்பிராப்தே பிரசஞ்சரி பரஸ்யாந்தே பராத்மான கிருதாத்மானா பிரவிசந்தி பரம்பதம். ஆஹா, அந்த உலகம் படைக்க பிரம்மதேவர் கூட பல ஆண்டு காலம் உலகத்தை படைச்சு படைச்சு அங்கேயே உட்காந்துண்டு அவருடைய பீரியடு எப்போ முடியும்னு பார்த்தானா, அந்த பீரியடு முடிஞ்ச உடனே அவருக்கு பரமாத்மாவே வந்து ஈஸ்வர சுரூபமாகவே வந்து ஒரு தெளிவான ஞானத்தை கொடுத்து அவரை அழிச்சுன்னு விடும், ஞானத்துலேயே விடுதலை ஆக்கிடும். அது வரைக்கும் இங்கேருந்து போனால் உபாசனம் பண்ணலாம், அங்கேயே உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். அப்போ தான் அவளும் ஞானம் வந்து அவளும் சேர்ந்து போவான். அப்படி ஒரு முறை இருக்குது. இந்த ஞானம் வந்து போகிறதுக்கு ரெண்டு வழிமுறைகள். ஒன்று இங்கேயே பிரத்யட்சமாக தெரிஞ்சுட்டு அபரோட்ச அனுபூதி அடையர், இங்கேயே பிரத்யட்சமாக ஞானத்தை அடைஞ்சு அனுபூதி அடையர். இன்னொன்று நிறைய தபசெல்லாம் பண்ணிட்டு பிரம்மலோகத்துக்கு போய் உட்காந்துட்டு அங்கேயே இருந்துட்டு பிரம்மதேவனுக்கு எப்போ ஒரு ஞானம் கிடச்சி அவர் எப்போ முடிவாரோ அது வரைக்கும் உட்காந்துருப்பான். அதனால் உட்காந்தாலும் தெரியாது அவள், ஏன்னா ஞான நிஷ்டையிலே தப்போ நிஷ்டையிலே இருந்தாலும் அவளுக்கு தெரியாது. மோட்சம் மாத்திரம் கிடைக்கும், விடுதலை மாத்திரம் கிடையாது, ஞான நிலைமையில் இருப்பாள், மோட்சம் மாத்திரம் இருக்காது, அப்படியே இருந்துகிட்டு இருப்பாள். மோட்சம் வந்து வரும்போதுங்கிறது விடுதலை வருதுங்கிறது, பிறவில்லா பெரும் வரும்போதுங்கிறது அது பிரம்மதேவனுக்கு போகிறதோ அதோடு சேர்ந்து போகும். அப்படி அந்த ஞானம் ஒன்று தான் நேற்றுக்கு இன்றைக்கு நாளைக்கு இன்றைக்கும் அழியாத நிலையில் ஒரே நிலை இருக்கக்கூடியது. அந்த ஞான சுரூபமாக இருக்கிறது தான் ஜீவாத்மாவுடைய சுரூபம். அந்த சுரூபத்தில் டால்னால தான், அந்த பிரகாஷனால தான் புத்தியில் அடிபட்டு பிரகாஷித்து அது மூலம் உலகம் முழுக்க பிரகாஷிச்சுண்டு இத்தனையும் பிரகாஷிக்க செய்கிறது. இத்தனையும் பிரகாஷிக்க செய்கிறது எது? புத்தி. புத்திக்கு பிரகாஷிக்க செய்கிறது எது? ஆத்ம சுரூபத்தில் வந்த ஒரு பிரகாஷம். ஆக இப்படி ஒரு பிரகாஷ பரம்பரை வருது. ஜீவாத்மா உள்ள பிரகாஷம் புத்தியில் பிரகாஷித்து, சுத்தமான புத்தியில் பிரகாஷித்து, அது மூலமாக கண்ணு கால் மூலமாக பொருளை பிரகாஷித்து, பொருளாக அந்த ரூமாக இருந்து பிரகாஷிக்கிறது. கண்ணுக்கு தெரிய நிஜமான வசு நினச்சிட்டு இருக்கமே அதுவும் அப்படி தான் இருக்குது. கல்பனையாக தோணின சுக்தியில் கிழிஞ்சல் தோன்றுறதே அதுவும் அப்படி தான் தோன்றும். வித்தியாசம் என்ன? கிழிஞ்சலில் தோன்றது, 2 செகண்டில் போயிடுறது. இது ஏன்னா அந்த கிழிஞ்சல் இல்லைன்னு அந்த வெள்ளி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கிழிஞ்சலுடைய அறிவு போயிடுறது. அதனால் அந்த கிழிஞ்சலில் எப்போ வரைக்கும் வெள்ளின்னு எண்ணம் இருக்கோ அது வரைக்கும் வெள்ளிங்கிற அறிவு நம்மகிட்டே இருக்குது. எப்போ கிழிஞ்சலில் வெள்ளி இல்லையே அறிவு தெரிஞ்சு சுக்தி கண்ணால் பார்த்துட்டோமோ நிஜமானதாக தான் தோற்றம்தான் வந்து தோன்றதோ உடனே கிழிஞ்சலில் தோன்றினா வெள்ளி போயிடுறது. அதுபோல் நமக்கும் ஆத்மாவில் என்னி வரைக்கும் தெரியாமல் இருக்குமோ அது வரைக்கும் உலகங்கள்லாம் தெரிஞ்சுகிட்டே இருக்குது. இது கல்பனையான உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கும். இல்லாத உலகம் இல்லை, இருக்கிற உலகம்தான். சுக்தியை பார்க்கும்போது கிழிஞ்சல்னு எப்போ தெரிகிறதோ அது
வெள்ளின்னு எதுக்கும் தெரியுதோ, வெள்ளி எது நிஜமாக தான் நினச்சின்னு இருக்கோம். அது வெள்ளியை நிஜமாக எந்த நிமிஷம் நிமிஷம் நினச்சிட்டு இருக்கோமோ அதுமாரி இந்த உலகத்தையும் நிஜம் நினச்சிட்டே இருக்கும். எது வரைக்கும் நினைக்கிறோம், எது வரைக்கும் ஆத்மீகான வழியோ அது வரைக்கும் நிஜமான உலகமாக தான் நினைக்கிறோம். ஆக அந்த உலகம் பொய்ன்னு சொன்னாலும் கூட அனுபவம் வந்த ஒரு பாடு பொய்யே தவிர அனுபூதி வந்த ஒரு பொய்ய வரைக்கும் அது வரைக்கும் நிஜமாக தான் இருக்குது. ஆக இந்த உலகம் வாழ்க்கை பண்ண வேண்டிய காரியங்கள் அத்தனையும் நிஜமாக பண்ணிகிட்ருக்கோம். எது வரைக்கும் நிஜமாக பண்ணிகிட்ருப்போம், எது வரைக்கும் ஆத்மீகான வழியோ அது வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கும். ஆத்மீகான வந்த ஒரு பாடு அப்போது தேவைப்படலை, அதனால் வந்து தேவைப்படாததுனால ஒதுக்குறமே தவிர இல்லையேன்னு ஒதுக்கலை. நம்ம தேவைப்படாததுனால ஒதுக்குறோம். கிழிஞ்சல்ல வெள்ளின்னு தோன்ற வரைக்கும் வச்சுட்டுருக்கோம், தோணலை அந்த அறிவு மறைஞ்சு போனவுடனே அதை விட்டுடுறோம். அதுபோல் ஞானங்கிற அறிவு வந்த உடனே உலகங்கிற அறிவு நமக்கு தேவையில்லை, அதனால் விட்டுடுறோம். ஆனால் உலகம் இருக்கும், அடுத்தவனையும் கிழிஞ்சில் பார்த்து வெள்ளின்னு என்ன வரும், நமக்கு வேணால் வராது. இன்னொருத்தம் போனான்னா கிழிஞ்சில் பார்ப்பான், அப்பார் வெள்ளின்னு அவனுக்கு தோணும். இந்த பையங்களே என்ன பண்ணுவான், ஒருத்தனுக்கு முதல்ல கிழிஞ்சல்ல வெள்ளின்னு தோணுத்து எடுத்து விளையாட்டு பண்ணான், அப்புறம் பார்த்தா இல்லையும் தெரிஞ்சு நாலு பையங்களை கூப்பிடுவான், இந்த பார்த்தா வெள்ளி இருக்கு வெள்ளி இருக்கு காமிப்பான். அவனே வெளிக்கு பார்த்து பல பேரை கிழிஞ்சல காமிச்சு விட்டு ஏமாற்றுவான். அதுக்கெல்லாம் கூட கிழிஞ்சல வெள்ளி இருக்கு மாதிரி எல்லாம் உபயோகப்படுத்திவான். அந்த எண்ணங்கள் அந்த சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் கூட இருக்கும். இது பொய்னு போய் தோற்றம்தான் தோணினாலும் கூட தோற்றத்துலேயும் எண்ணங்கள் சம்ஸ்காரங்கள் மறையாது. ஏன்னா மற்ற பிள்ளைகளை காமிச்சு மற்ற வேலையை காமிச்சு இது பாரு இது பாரு கிழிஞ்சது வெள்ளி இருக்கு பாரு வெளியே இருப்பார் தமாஷ் பண்ணுவான். வெள்ளியே இருக்காது, ஆனால் அவனுக்கு இந்த எண்ணங்களுடைய சம்ஸ்காரங்கள் இருக்கிறதுனால அடுத்தவனை பரியாசமான தோணும், அவனு எடுத்து பார்ப்பான் அடையடையும்பா அவன் தூரம் போடுவான். அவளுக்கு அந்த சுக்தியிலே வெள்ளிங்கிற எண்ணம் இல்லாத வரைக்கும் அந்த சுக்தி வெள்ளிப்பாக தான் தோணும். அதுபோல் இந்த உலகம் அவளுக்கு இது வரைக்கும் அனுபவம் வராமல் இருக்கோ அது வரைக்கும் நிஜமாகத்தான் இருக்கும், நிஜமாகத்தான் இருக்குது. அதுக்கு பிற்பாடு ஞானம் வந்த ஒரு பாடு தான் போகிறத தவிர இல்லைன்னு கிடையாது. அதனால் இந்த விஷயம் புரியாததாக பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா அத்வைத்தில் உலகங்கள்லாம் பொய்ன்னு சொல்லி ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் பண்ண வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுறதுக்கு தயாராக இருக்கா, எதையும் விடுறதுக்காக சொல்லலை, எல்லாம் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்டது இந்த கல்பனை. அதனால் உலகங்கிறது இருக்குது, அதில் நம்ம வாழ்ந்து எல்லாத்தையும் பண்ணணும். பண்ணி முடித்த பிற்பாடு ஞானம் வந்த பிற்பாடு அப்போ நமக்கு தேவையில்லை. அதை ஒரு இடத்த சொல்கிறார் ஆதிசங்கரர், அவிஜாதே பரே தத்துவே சாஸ்திராதிதஸ்து நிஷ்பலா. எது வரைக்கும் நம்ம சாஸ்திரங்கள்லாம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோமோ ஆத்மஸ்வரூபம் அறியாத வரைக்கும் பிரயோஜனம் இல்லது. ஏன், ஆத்மஸ்வரூபத்துக்காக தான் இத்தனை சாதனையும் பண்ணணும். அந்த சாதனை எது வரைக்கும் ஆத்மஜானத்தை கொடுக்கலையோ அது வரைக்கும் பண்ணி என்ன பிரயோஜனம். அதனால் ஆத்மஜானம் அடையிறதுக்குள்ள சாதனமாக அது ஆகணும், அப்போ தான் அத்தனை காரியம் பிரயோஜனமாகும். விஜாதேவி பரே தத்துவே சாஸ்திராதிதஸ்து நிஷ்பலா. ஆத்மீகானத்தை அடைஞ்சுட்டான் அப்போ என்னென்னா அப்போ தேவையில்லை, தானாகவே அவரை விட்டு ஒதுக்கிப்படுத்து, அந்த வேலை அவருக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. ஆக எப்படி பார்த்தாலும் இது வரைக்கும் ஞானத்துக்கு சாதனமாக அந்த நம்ம காரியங்களை உபயோகப்படுத்திக்கலையோ, கர்மாக்களையோ உபாசனைகளையோ தியானங்களையோ, இது வரைக்கும் உபாசனைகள்லாம் உபயோகப்படுத்திக்காமல் இருக்கும் ஞானம் வரத்துக்கு, அது வரைக்கும் எத்தனை படி என்ன பிரயோஜனம், அது பண்ணுறதுக்காகத்தான் எத்தனையும் பண்ணணும். அதனால் அது வராத இருந்துருத்துனா அத்தனையும் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். படித்த ஒரு பாடு ஞானம் வந்து கொடுத்து அப்போ என்ன பண்ணுறது, தேவையில்லை. ஒரு ஏணி இருக்குது, படி இருக்குது, மேலே ஏறி வர்றது, அது வழியாக ஏறி ஏறி மேலே போகணும். மேலே ஏறி போன ஒரு பாடு என்னாச்சு, அப்புறம் வர வேண்டிய அவசியம் கிடையாது, படி ஏற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவனுக்கு பண்ணி தேவையா, தேவையில்லை. ஆனால் நமக்கு படினா அப்படின்னா இந்த மாதிரி படி இல்லை, ஆத்மநிஷ்டையாக வர வேண்டிய காமம் குரோதம் துவேஷம் அகங்காரம் போன்றவைகளெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு போகிற படி, அதனால் திருப்பி வர மாட்டோம். சாமானிய படியாகிறது இந்த வாணி மாலை வர படியாக இருந்தால் ஏறினோம், ஏறினா இறங்கணும், அந்த மாதிரி படியில் ஏறினால் ஏறி இறங்கணும். ஆனால் மனசுக்கு உள்ள எண்ணங்களை வளர்த்துக்கும் போது அது படிப்படியாக வளர்த்துட்டு போகும்போது அந்த படியில் திருப்பி இறங்க மாட்டோம். காமம் குரோதம் துவேஷம் அகங்காரம் ஈகோல்லாம் அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் போகணும்னா இதெல்லாம் போயிட்டு விடணும்னா போட்டு விட்டுட்டோம்னா அந்த படியெல்லாம் விட்டுகிட்டே வந்துட்டோம்னா அப்போ மேல் படியில் போய் ஆத்மஸ்வரூபத்தை வந்துட்டோம்னா அப்போ அதெல்லாம் இருக்காது, தன்னைத்தானே போயிடும், தேவைப்படாது, விருப்பம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, எல்லாமே நிறைஞ்சதாகிடும். எப்போ நிறைஞ்சதாக இருக்கோ அப்போ இன்னொன்று இருக்குதுன்னு எண்ணம் வராது, இன்னொன்று இருக்குதுன்னு தேவைப்படாது, ஆசை வராது, கோபம் வராது, துவேஷம் வராது. ஆகினால அது வரைக்கும் அது எல்லாம் சாதனைகள் போல படிப்படியாக வரும். படிப்படினால் இந்த மாடிப்படி மாதிரி படி அல்ல, மாடி மாதிரி படி வச்சுருந்தோன்னா திருப்பி இறங்கி ஆகணும். வைகுண்டம் போகிறா கைலாசம் போகிறோம்னா அது மாதிரி படி, அங்கே போகிறா திருப்பி வரணும். ஒரு இடத்த லட்சியத்தோடு மேலே போகிறா திருப்பி வரணும்.
வேலை போகிறதில்லை, கீழே போகிறதில்லை, விடுறது தான் அப்படின்னு வந்துட்டோம்னா, விடுறது தான் படின்னா, அப்போது அந்த படி நமக்கு இடைஞ்சலாக இருக்காது. காமம், குரோதம், லோபம் இதெல்லாம் விடுறபடி, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறபடி, இதெல்லாம் விட 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 மேல்படியில் போவோம், நம்ம மேல் நிலைக்கு போவோம். சில குணங்களை ஆத்மாவுக்கு வரவிச்சுக்கிறோம், நல்ல குணங்கள்லாம், சத்தியம், உண்மை பேசுறது, திருடாமல் இருக்கிறது, தவறு பண்ணாமல் இருக்கிறது, சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது, நல்ல குணத்தை வரவிச்சுக்கிறோம். இந்த படி கூட நல்லதே தவிர படி ஏறுற குணம் மாதிரி இல்லை, படி ஏறுறபடி மாதிரி இல்லை. இதுவும் நல்ல குணத்தை சம்பாதிச்சுக்கிறோம், கெட்ட குணத்தை விடுறோம். அந்தமாரி உள்ள படிகளே தவிர வழக்கம் போல் மாடியில் ஏற படி மாதிரி படி அல்லது, மாடியில் ஏற படியாக இருந்தால் இறங்கி ஆகணும், அந்த மாதிரி படி அல்லது. நல்ல குணத்தை சம்பாதிச்சுக்கிறது, கெட்ட குணத்தை விடுறது, இந்த ரெண்டு படிக்கும் ஏறது இறங்குறது ரெண்டும் கிடையாது. வளர்த்துக்கொள்வது அதை விடுறதுங்கிறது ஒன்று தான். விட்ட ஒரு பாடு திருப்பி தேவையில்லை நமக்கு. ஒரு ஒரு குணமாக விட்டுட்டோம்னா அப்புறம் அந்த குணத்தை நமக்கு தேவையே கிடையாது. ஒரு ஒரு குணமாக சம்பாதிச்சுட்டோம்னா, நல்ல குணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு பாட்டு ஒன்றும் முயற்சியே கிடையாது. அப்போ முயற்சி இல்லாத ஒரு நிலை எங்கே இருக்குமோ அதுதான் ஆத்ம ஞானிஷ்டனுடைய ஒரு நிலை. ஆக முயற்சி பண்ண வேண்டியது அவசியமானது. முயற்சி பண்ணுறதுக்காக அத்தனை சாதனைகளையும் ஒத்துக்க வேண்டியது. நம்ம வேதமெல்லாம் ஒத்துக்கணும், கர்மானுஷ்டானத்தை ஒத்துக்கணும், பூஜைகளை ஒத்துக்கணும், விக்கிரகாரத்தை ஒத்துக்கணும். இதெல்லாம் கூட நம்முடைய மனசுக்கு நல்ல குணத்தை கொடுக்கறதுக்கு உபகாரமாக இருப்பதனாலே இத்தனையும் ஏற்றுக்கொள்ளணும். ஒன்றும் இல்லைன்னு கிடையாது. இத்தனையும் சாதனைகளாக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மேலே போன ஒரு பாடு. மேலே என்ன, எங்கே எங்கே வைகுண்ட கைலாசம் இல்லை. ஒரு ஒரு படியாக நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் அடைகிற மாதிரி, பணத்தினால ஒரு முன்னேற்றம் அடைகிறான், கோடீஸ்வரன் ஆறாங்கிற மாதிரி, லட்சாதிபதியாகி கோடீஸ்வராகி முன்னேற்றம் அடைஞ்சாங்கிற மாதிரி, ஆத்ம குணத்தில் முன்னேற்றம் என்னென்னா, நல்ல குணங்கள்லாம் மேலே மேலே வளர்த்துக்கொள்வது முன்னேற்றம். அப்படிப்பட்ட நல்ல குணங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு முழுசாக மனசு புத்தி எல்லாம் தெளிவாக ஆகிடுதுன்னா, அப்போ முன்னேற்றத்துடைய முழு பயனும் அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு என்ன தோணும், எதை பார்த்தாலும் பிரம்மமாகவே தோணும், ஆத்மமாகவே தெரியும். துதிய வஸ்து ரெண்டாவது வஸ்து இருக்குன்னே தெரியாது. ஏன்னா ரெண்டாவது வஸ்து வந்து அதுங்கள ஆசை வரும், கோபம் வரும், அகங்காரம் வரும், எதுவுமே வரும். அதனால் அவன் கணக்கில் ரெண்டாவது வஸ்துங்கிறது தெரியாது. நம்ம கணக்கில் அவன் பார்த்துட்டு இருக்கான், பேசின்னு இருக்கான், சாப்பிட்டு இருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான்னு தோணும். அதை வச்சு தான் கீதையில் என்ன சொன்னால், பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்ரு பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்மகர்ம சமாதினா. எல்லாம் பிரம்மஸ்வரூபமாகவே அவன் சாப்பாடு, தூக்கம், ஊக்கம், நடை, கடை எல்லாமே அவனுடைய காரியங்கள் எது நடந்தாலுமே பிரம்மஸ்வரூபமாக பார்த்து அவன் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு துதிய வசு ரெண்டாவது வசதி தெரியாதனால எதை பண்ணாலும் அப்படியே நினச்சி அந்த பாவனையோடய இருப்பான். கீழே இறங்கவே மாட்டான் அவனுடைய மனசு, அவனுடைய புத்தி கீழே இறங்கவே இறங்காது. இறங்கிறதுக்கு ஒன்றும் சாமானும் கிடையாது. ஏன்னா பாக்கி எல்லாம் தான் போயிடுத்த, இறங்கி வேண்டிய யோசிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் போயிடுத்து, புத்தியிலேருந்து மனசுலேருந்தெல்லாம் போயிடுத்து. மேலே ப்ரொமோஷன் ஆகி மேலே நல்ல குணத்தோடே வந்த பிற்பாடு தீய குணங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தல் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் போயிடுத்து, பொசுக்கியாச்சு. ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா. ஞானமாகிற அக்னியில் ஒரு ஒளியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துகளையும் அத்தனை பொருள்களையும் எல்லாத்தையுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுத்துன்னா அப்புறம் எப்படி அதை பார்க்க போகிறாங்க? ஒன்றுமே தெரியாது அவங்க கணக்கில், எல்லாம் ஒன்றாவே தான் தெரியும். அந்தமாரி ஒரு ஞான நிலை அடையிறதுன்னு ஒன்று இருக்கிறது இருக்கே, அது எப்போதும் உள்ள ஒரு நிலை. அது வந்து சத்வாதம். அது இல்லைங்கிறது தேவன் வரல, இருக்கிறதுலேயே வந்தது. அதனால் நம்ம அத்வைதமானது இருக்கிறதுலேருந்து வந்த ஒரு விஷயமே தவிர எல்லாத்துலேருந்து வந்ததுங்கிறது ஒன்று கிடையாது. ஆக நம்மளோட வாதம் தான் எல்லாத்துலேருந்து இருக்கிறதுலேருந்து வந்த வாதம். மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லுவான். வைஷ்ணவராகட்டும் மாதுரராகட்டும் சிவராகட்டும் உலகத்தை படைத்தார். எப்படி படைத்தார்? அப்படி படைத்தார். இல்லாத பகவத் சங்கல்பத்தினால படைத்தார். இல்லாத படைத்தா போய் என்னாகும்? இல்லாத படைக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னாரு. நமக்கு இல்லாத படைக்கிற விஷயமே கிடையாது. இருக்கிறத தான் புத்தி மூலமாக நம்ம அறிவுபூர்வமாக யோசித்து சிந்தனை பண்ணி படைத்த விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிறோம் நம்ம. அதனால் படைப்பில் இல்லாத விஷயத்தை படைக்கிறதுன்னு ஒன்று, இருக்கிற விஷயத்தை தான் தோற்றமாக காண்பித்து படைச்சி வருதுன்னு ஒன்று. அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த மாதிரி சிருஷ்டி வந்தது போக்கு வருதுன்னு தெரிஞ்சு கொள்வது ஒன்று. அப்படி இல்லாமல் உலகமே படைக்கப்பட்டது பிரம்மாவினால், இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து படைக்கப்பட்ட வழிமுறைகளை சொல்கிறது ஒன்று.
நம்மளுடைய வேதாந்தத்துலேயும் வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கு. சாதக ஆளுக்கு விஷயம் தெரியணும், அதுக்காக எப்படி உலகம் படைக்கப்படுதுன்னா சொல்லணும். மற்ற மாரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பொய் 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 ஒரே தான் சொல்லிட முடியாது. பொய்யாக இருந்தாலும் நிஜம் இருக்குது, பொய்யெல்லாம் பொய்யெல்லாம்மா. அதுமாரி நிஜமாகவும் இருக்கிறதெல்லாம் நிஜம்தான், நிஜமெல்லாம் நிஜமில்லை சொல்ல முடியாது, பொய்யெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியலாம். ஆனால் நிஜமில்லாதெல்லாம் நிஜமில்லை சொல்ல முடியாது, நிஜம் நிஜம்தான் எப்போது. பொய் உள்ளாது, பொய்யா உள்ளது எது இந்த உலகம், ஆனால் இருக்குது அது நிஜம். பொய்யெல்லாம் பொய்யில்லை, பொய் நிஜமாக இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னு பேர் வச்சான்னா வியாபாரிக சத்தியம்னு பேர் வச்சேன். இது வரைக்கும் விவகாரம் பண்ணிகிட்ருக்கோமோ, காரியங்களை பண்ணிகிட்ருக்கோமோ, சாப்பிட்ருக்கோமோ, தூங்குறோமோ, உத்தியோகம் பண்ணுறோமோ, வியாபாரம் பண்ணுறோமோ, அது வரைக்கும் காரியங்கள் பண்ணிருக்க வரைக்கும் துவைத வஸ்துவில் ரெண்டு வஸ்துக்கள் உலகத்தில் இருக்க வாழ்ந்துட்டுருக்க வரைக்கும் அவையெல்லாம் சத்தியம். அதுக்கு வியாபாரி சத்தியம் என்று பேர். அதுபோலேயே கிழிஞ்சில் பார்த்து வெள்ளியும் தோணித்த, இப்போ இருக்கா இல்லையா? அது இருக்குது, இல்லாத தோண முடியாது. கிழிஞ்சல்ல வெளியும் இருக்குது, எப்படி? அறிவுபூர்வமாக அங்கே தோணித்து, அது வஸ்தூவில் இருக்கோ இல்லையோ, புத்திபூர்வமாக அங்கே தோணித்து, இல்லாத தோண முடியாது. அங்கே என்ன சத்தியம்னா பிராதிபாசி சத்தியம். இது வரைக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கோ, கிழிஞ்சல பார்த்து வெள்ளின்னு இருக்கோ, அது வரைக்கும் சத்தியம். பிராதிபாசி சத்தியம் டெக்னிக்கல், நமக்கு ஒத்துக்கிறோம், ஒன்றும் இல்லையுன்னு சொல்லலை. பாரமார்த்திக சத்தியம், இது பரமாத்மா ஒன்று தான், பரமார்த்தமாக உள்ளது, எப்பொழுதும் மூன்று காலத்திலையும் அழியாத சத்தியமாக இருக்கிறது பாரமார்த்திக சத்தியம். ஆக மூன்று சத்தியங்களை ஒத்துக்கிறோம், வியாபாரி சத்தியம், பிராதிபாதி சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், மூணு சத்தியம். கற்பனைகளில் பிரம்மா வரக்கூடியது பிராதிபாதி சத்தியம். வியாபாரம் பண்ணிட்டு இருக்க வரைக்கும், காரியங்களை பண்ணுற வரைக்கும் பார்த்தா அது வியாபாரி சத்தியம். அதுக்கடுத்து பார்த்தா பரமார சத்தியோடு பரமாத்மா தான் ஒருத்தர் தான், ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் சாதகாலுக்கு சொல்ல வேண்டிய அவசியமான விஷயம். அதனால் ஒரே சத்தியம்தான், பாக்கியெல்லாம் போயின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. எல்லாம் சோம்பேறியாக இருக்கும், ஆத்மா தான் நீ தான், ஆத்மா தான் நீ தான், எல்லாருமே ஆத்மா இருக்குது. ஆத்மாவுக்கு வஞ்சனைனா சாப்பாடு சாப்பிடணும், சாப்பிட உட்காந்துருப்பான், அந்த ஆத்மா தான் அவனுக்கு புரியும். ஆத்மாவுக்கு வஞ்சனைனா சாப்பாடு போடுவோம் நான், அதுக்கு என்ன அர்த்தம்? வயத்துக்கு வஞ்சனைனா சாப்பாடு போட ஆத்மாவுக்கு வஞ்சனை சொல்லுவான். அந்த மாதிரி ஆத்மாலாம் இல்லை, நிஜமான சச்சிதான ஸ்வரூபம் அது எப்பொழுதும் உள்ளது. பாக்கியெல்லாம் காரியங்கள் பண்ணுற வரைக்கும் இருக்கும், தோற்றம் உள்ளவரைக்கும் சிறு இருக்கும். ஆக இல்லாத ஒன்று இருக்க முடியாது, இருக்கிறது தான் எல்லாம் வருது. ஆகினால சத்வாதம் நம்மளுது, அசத்வாதம் நம்மளுது கிடையாது. இது பல சாஸ்திரங்களில் பல காலங்கள்லேருந்து பல காலத்துலேருந்து எல்லாம் சொல்லிட்டுருக்கா. நம்மளுடைய அத்வைத சித்தாந்தம் ஒரு பௌத்த மாதிரி இல்லாத வஸ்துன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை பிரச்சனை பௌத்தாள், மறைஞ்சிருக்க பௌத்தாள் மாதிரி வா அப்படின்னா நம்மளை திட்டின்னு இருக்கா, விஷயம் இருக்கா, பிரச்சனை பௌத்தாள்னு சொல்லி. அது கிடையாது. பௌத்தனுக்கு எப்படின்னா இல்லாத வஸ்து தான் வருதுன்னு சொல்கிறான், இல்லாத வஸ்து தான் தோன்றதுங்கிறான். அவன் எப்படி தோன்றுனா வெறும் புத்தியில் தோன்றதுங்கிறான், ஆத்மா ஒத்துக்கல. அவன் புத்தன் ஆத்மா ஒத்துக்கலை, புத்தி மாதிரிதான் ஒத்துன்னுருக்கான். புத்தியை தோன்றதுனால இதெல்லாம் வருது, புத்தி போயிடுதுன்னா போயிடுத்து, அதனால் எல்லாம் க்ஷணிக்கம். அவனுடைய ஆத்மா அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே க்ஷணிக்கம், ஒரு ஒரு நிமிஷம் ஒன்று வந்துகிட்டே இருக்குது புத்தியில், அதுக்கு தகுந்த மாதிரி வஸ்துக்கள் மாறிகிட்டே இருக்குது. அதனால் புத்தியில் தோன்றதுனால தான் இத்தனை பொருளும் தோன்றது, புத்தியில் தோன்றலைன்னா வராது. அதனால் புத்தியில் இருக்க விருத்தி தான் கண்ணு காது வழியாக பொருளை பார்க்க போகிறது. புத்திக்கு இயற்கையாகவே பிரகாசம் இருக்குது, அந்த பிரகாசத்தினால தான் இத்தனையும் பிரகாசிக்க செய்கிறது. ஆனால் அது புத்தி பிரகாசம் ஒரே நிலையாக இல்லாததுனால க்ஷணிகமான தோன்று க்ஷணிக்கம் ஒரு ஒரு நிமிஷம்தான் இருக்கும்னு சொல்லி அவனுடைய சித்தாந்தம். நமக்கு அந்த புத்திக்கும் பிரகாசம் கொடுக்கக்கூடிய ஆத்மா ஒன்று இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், அதுதான் விசேஷம். ஆதாரத்தை இல்லாமல் பேசுகிறவன் பௌத்தன், ஆதாரத்தோடு சேர்ந்தவன் நம்ம. பௌத்தங்கிறது என்ன அர்த்தம்? புத்தினால் யோஜனை பண்ணி சொல்கிறது தான் பௌத்தன். ஆதாரமே கிடையாது, வேதமோ புராணமோ இதிகாசமோ கடவுளோ ஒன்றும் கிடையாது. தனக்கு தோன்ற பிரகாரம் பேசின்னு போகிறானே அவன் பௌத்தன் பேர். புத்தினால் யோசிச்சு யோசிச்சு சொல்கிறவன் பௌத்தன் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஆதாரத்தோட வேதத்தோட உபனிஷத்தோட பிரமாணத்தோட அனுபவத்தோட உட்கார்ந்து சொல்லக்கூடிய நம்மளுடைய பிரமாணங்கள் அப்படி வரும். அதனால் நம்ம வந்து புரியாதனமாக சில பேர் சொல்கிற மாதிரி பிரச்சனை மறைந்த புத்தாள் மாதிரி இல்லை, ஒப்பனா தெளிவாக நம்ம புத்தி நிஷ்டாலாக இருக்கும். எப்படி புத்தி நிஷ்டாலாக இருக்கும்? ஆத்ம பிரகாசனால தான் புத்தி பிரகாசம் வருது, இல்லைன்னா புத்திக்கு பிரகாசம் முடியாது. புத்தி வரைக்கும் ஜடந்தானே, அது எங்கேருந்து வரும்? அந்த கேள்வியை கேட்டால் அவன் சொல்ல முடியாது பௌத்தனு. அதுக்கு இயற்கையாக ஒரு பிரகாசக்தி இருக்குதுன்னு அவன் ஒத்துக்கிறான். அவன் கொள்கை பிரகாரம் புத்திக்கு இயற்கையாக ஒரு சக்தி இருக்குது, அதனால தான் இத்தனையும் தோண வைக்கிறது, அதனால தான் இத்தனை உலகமே தோன்றுறது.
அதனால் நம்ம மாரி அவனும் உலகம் பொய் தான் ஒத்துக்கிறான், ஷணிகன் தான் ஒத்துக்கிறான், அனித்யந்தான் ஒத்துக்கிறான், அதெல்லாம் ஒத்துக்கிறான். ஏன்னா மாறிண்டே இருக்குது, எண்ணங்கள் சிந்தனைகள் வஸ்துக்கள் பொருட்கள் எல்லாம் மாறிண்டே இருக்குமா. எப்படி இருக்குது ஊர்களும் கடை அப்படியே இருக்கே, ஆவரணங்களாம் அப்படியே இருக்கேன்னா சேயன் தீபஜ்வாலான்பான். தீபத்தை காத்தா நெரிஞ்சிச்சா சாயங்காலம் வரைக்கும் எரிஞ்சுட்டே இருக்கோ இல்லையோ, இது எண்ணெய் போட்டே இருக்கும், திரி போட்டே இருக்கும், எரிஞ்சுட்டே இருக்கோ இல்லையோ, அதே தீபமாக இருக்குது. என்ன சொல்கிறோம், காத்தால் வச்ச தீபம் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்குது, அப்படி அதே தீபமாக இருக்குது. எத்தனையோ ஒரு போடுது, ஒளி விட்டு ஒளி விட்டு எத்தனையோ தீபம் போடுத்து, எத்தனையோ வருத்தி போட்டோம், எத்தனையோ எண்ணெய் விட்டாச்சு, எத்தனையோ நெய் விட்டாச்சு. அதனால் சொல்லுமா என்ன சொல்கிறோம், சேயம் தீபஜ்வாலா, காரத்தால் வச்ச தீபம் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருந்துன்னு சொல்கிற மாதிரி அந்த புத்தியினால் வந்தக்கூடிய எண்ணங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுனால அந்த அறிவு இருந்துட்டுருக்குன்னு சொல்கிறான். அது நிற்காது, சேயம் தீபஜ்வாலான்னு சொல்கிறதுலாம் நிற்காது. ஏன்னா அப்பப்போ ஒரு ஒரு நிமிஷம் மாறி மாறியே போயிட்டுருக்குது, அது அவனும் ஒத்துக்கிறான். ஆனாலும் பிரவாகத்தோ அநாதிகிங்கிறான், அப்படியே வந்துட்டே இருக்கு. நேற்றுக்கு வச்சு தீபம் அப்படியே இருக்குது, நேற்றுக்கு வந்தால் வெள்ளம் இன்னும் குறையாது அப்படியே போட்டுருக்குறான். ஜலம் வந்ததுன்னா வெள்ளம், பெரிய நதிகளில் வெள்ளம் வந்தால் நேற்றிலேருந்து மூணு நாளாக அதே வெள்ளம் போயிட்டே இருக்குப்பா அப்படிங்கிறோம். அதே வெள்ளம் போயிட்டுருக்கு, எவ்வளோ தண்ணி போயாச்சு, ஆனாலும் அதே வெள்ளம் எப்படி சொல்கிறோமோ அந்த எண்ணத்தினால சிந்தனையினால. அதுபோல் பௌத்தன் சொல்கிறது அதே விருத்தி, அதே எண்ணங்கள் சிந்தனை தான் வருது. அது அனித்தியமாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரவாகத்தோ நான் அதிகமாகும், தொடர்ந்து வர அனாதிமாகும். நம்ம அப்படிலாம் சொல்லலை, அனாதி வஸ்துகள் ஒன்றுமே கிடையாது, அனாதி வஸ்துவோடு ஆத்மா ஒன்று தான். பாக்கியெல்லாம் விவகாரத்துக்காக அனாதியாக ஒற்றுமே தவிர பரமார்த்தமாக உயர்ந்த நிலையில் உள்ள ஆத்மா ஒன்று தான். பாக்கியெல்லாம் விவகாரத்துக்காக காரியத்துக்காக எல்லாம் அனாதி அனாதி சொல்லுவோம். பிரபல காட்டிலும் தேவதைகள் அதிக வருஷமாக இருக்கா, தேவதைகள் காட்டிலும் இன்னும் பிரம்மா அதிக வருஷம் இருக்கா, அதனால் அவெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கா, அமிர்தம் அடைஞ்சாங்கிறான், அமிர்தம் சாப்பிட்டு அவெல்லாம் ஷாகா நிலையை அடைஞ்சாங்கிறான். ஷாகாலாம் என்ன அர்த்தம், நம்மளுக்கெல்லாம் அதிக நாள் இருக்கான்னு அர்த்தமே தவிர ஷாகவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவளுக்கு இந்திரனுக்கு ஒரு நாள் போயாகணும், சந்திரனுக்கு ஒரு நாள் போயாகணும், எல்லோரும் ஒரு நாள் போயாகணும். அமிர்தம் சாப்பிட்டவளும் அதிக நாள் வாழலாமே தவிர அவளும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். ஆக போகிறதுங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அதிக நாள் இருக்கிறத வச்சு, அதிக நாள் வாழறத வச்சுக்கிட்டு நம்மளை காட்டிலும் பெரியவர் அதிக நாள் இருக்கார், பிறக்காமல் இருக்கார் சொல்கிறமே தவிர பிறக்காமல் இல்லை. அவளும் பிறந்தாகணும், அவளும் செத்தாகணும், எல்லோரும் பண்ணி ஆகணும். அப்படி ஒரு நிலை இல்லாமல் இருக்குமே, ஆனால் இன்னொரு எந்திரம் வரான்னா இவர் களைச்சிருவான். இந்த எந்திரம் போய் எந்திரனுடைய சுபாவம் எப்படின்னா, யாராவது யாகங்கள் பண்ணுறான், வேள்வி பண்ணுறான், வேதாந்தம் படிக்கிறான்னா உடனே அவனை களைச்சிருவான், அங்கே போய் இடையூறு பண்ணுவான். ஏன்னா தனக்கு அடுத்த பதவிக்கு வந்துடுவானோன்னு பயத்தினால அவனை களைச்சிருவான். அதனால் அந்தமாரி எத்தனையோ ராஜாக்கள்லாம் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திரனுடைய பதவி அடையலான்ருக்கு, ஒரு நாலு மூணு பண்ண ஆரம்பிச்சுனே அவனை களைச்சிருவான். ஏன்னா நாலஞ்சு பண்ணி அப்படியே நூறு ஆகிடுதுன்னா அதனால் பயந்து முதலே கலைச்சிருவான். அதேமாதிரி பெரிய தப்போ நிஷ்டாலாக ஞான நிஷ்டாலாக பெரியவாள் ஆகிட்டான்னா அவனுக்கு பண்ண வேண்டிய ஹோமங்கள் இதெல்லாம் நின்றுடும், அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது. தேவாக திருஷ்டுவா திருப்பி, நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் தேவதைகள்லாம் அதே பார்த்து பார்த்து அனுபவிச்சுட்டே இருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ணாத விட்டோம், எல்லோரும் ஞான நிஷ்டத்துக்கு வந்துட்டோம்னா அவனுக்கு வந்து சாப்பாட்டுக்கு இருக்க முடியாது. ஆகினால பரஸ்பரம் பாவேந்தா ஸ்ரேயஸ்பரம் அபாப்ஸ்வதா, தேவதைகளை படைத்து நீங்கள் ஜனங்களுக்கு வேணுங்கிற பஞ்சபூதங்களை உள்ளதையும் கொடுங்கள், ஜனங்களை படைத்து நீங்கள் தேவதைகள் வேணுங்கிற ஹவிசு விசு ஹோமங்கள்லாம் கொடுங்கள். இந்த ஹவிசு ஹோமங்கள்லாம் இங்கே போட்டு வந்தால் தான் அதனுடைய முகமூலமாக போகக்கூடிய ஒரு ஒரு விசேஷமான ஒரு சக்தி தான் தேவதைகளை சாப்பாடுக்காக ஆறுது. ஆகினால ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சொல்லியிருக்கான், இந்த ஹோமம் ஜபம் ஒன்றுமே பண்ணால் விட்டோம் இப்போது, அதனால் தேவதைகள் ரொம்ப கஷ்டப்படுவாள். எப்போல்லாம் தேவதைகள் கஷ்டப்படுறாங்க, ராமாயணம் மகாபாரதம்லாம் பார்த்தா தெரியும், எங்கேயும் வேள்வி நடக்கலை, ஒன்று நடக்கலை, ஒரே அசுர ராஜ்யமாக நடந்தது, ஒரு பிராமணாலும் ஒரு அனுஷ்டானம் பண்ணலை, வீணா போயிட்டா எல்லாம் மோசமாக இருக்குன்னு எப்போ தெரியுறதோ அந்த நிலையில் வெள்ளம் போய் எங்கள் யாகம் பண்ணல, வேள்வி நடக்கலை, அபிஷேகம் கிடையில, சாப்பாடே இல்லை, அதனால் பகவான் அவதாரம் பண்ணி கெட்ட வாழை அழிக்கணும், நல்ல வாழை வைக்கணும் அப்படிமா. ஆக எப்போ வரைக்கும் நம்மளுடைய பூஜைகள் ஹவிஸ்கள் ஹோமங்கள் நைவேத்தியங்கள் இதெல்லாம் இருக்கோ அதுதான் அவளுக்கு சூட்சம ரூபமாக தேவதைகளுக்கு ஆகாரமாக போகிறது, இல்லைன்னா அவளுக்கு கஷ்டம்தான். ஆகினால தேவதைகள் கூட நம்மளை காட்டிலும் அதிக நாள் இருந்தாலும் அவளுக்கு நம்ம மாதிரி சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் சாபங்கள் புதுசாபங்கள் எல்லாம் வந்து சேரும்.
அதுவும் தேவேந்திரனுக்கு வந்த சாபம் மாதிரி யாரும் கிடைக்கும். அவ்வளோ தூரம் தேவேந்திரனாக இருப்பான், அபசாரம் பண்ணுவான், தம்பு பண்ணுவான், ரிஷிகள்கிட்ட உடனே சாபம் கொடுப்பான், கீழே வருவான். அவன் வந்து கொஞ்சம் நாள் இருந்துட்டு அது பிற்பாடு தேவேந்திர பதவி வருவான். அதுக்குள்ளே போட்டி தேவேந்திரன் யாராக போனால் போச்சு, அவனையும் இறக்கிடுவான் போய். அந்தமாரி ஒரு புராண ரீதியில், வரலாறு ரீதியில், விவகார ரீதியில் அதெல்லாம் ஒத்துக்கிறோம் நம்ம, ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு உலக ரீதிக்கு தேவை. நிஜமான ரீதியில் ஆத்மா ஒன்று தான், பரமாத்மா ஒன்று தான். அதனால் உலகத்தை இல்லைன்னு நம்ம சொல்லலை, உலகமே கிடையாதுன்னு சொல்லலை, உலகம் இருக்குது ஆனால் நிஜமானதல்ல. சத்தாக இருந்தால் அது எப்போதும் இருக்கணும், அசத்தாக இருந்தால் இல்லாமே இருக்கணும். இன்னும் ஒரு நேற்று சத்வஸ்துன்னா எப்போதும் உள்ளதுன்னு அர்த்தம். நேற்றுக்கு இன்றைக்கு நாளைக்கு மூன்று காலத்திலையும் உள்ளது சத்வஸ்து பேர். அசத் வஸ்துனா என்ன சொன்னால் முயல் கொம்பு. முயல் கொம்பு எப்போவா உண்டோ? கிடையவே கிடையாது, அது அசத் வஸ்து. இந்த உலகம் எப்படி இருக்குது? சத்தாகவும் இல்லை, அசத்தாகவும் இல்லை, ரெண்டாகவும் இருக்குது. சதசத் வஸ்துவாக இருக்குது, தோன்றது ஆனால் நிஜமாக இல்லை என்று சொல்லக்கூடியது இருக்கோ அதுதான் சதசத். அப்படி ஆத்ம வஸ்துவனுடைய டாலால் தோன்றது ஜட வஸ்துவெல்லாம் நிஜமாக இருக்கான்னு பார்த்தா மாறிகிட்டே இருக்குது, அழிஞ்சிகிட்டே இருக்குது, செத்து போயிட்டே இருக்குது எல்லோரும். அதனால் அசத்துன்னு சொல்ல முடில, நெஞ்சம்னு சொல்ல முடில. கண்ணால் பார்க்குறோம், சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லா விவகாரம் பண்ணுறோம், சத்து போல தோன்றோம். இருந்தால் பாதிப்பறாமல் மூன்று காலத்துலையும் இருக்கணும், அசத்தாக இருந்தால் தோணாமையே இருக்கணும். உலகம் எப்படி இருக்கு? தோன்றும் தோன்றது, பாதிப்பும் இருக்குது. முயல் கொம்புன்னு எங்கேயாவது உண்டோ? கிடையாது. அதுபோல் இந்த உலகம் இல்லை, தெரிகிறது. ஆனால் தெரிஞ்சால் எப்போது தெரியணுமே, நடுப்புற பாதிப்பு வருது. என்ன பாதிப்பு? அழிஞ்சிகிட்டே இருக்குது, மறந்துகிட்டே இருக்குது, மாயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. அதனால் சத்து அசத்து ரெண்டை காட்டிலும் தனிஸ்வரூபமாக உள்ளதாக எது இருக்கோ அது இந்த உலகம். ஆகினால சத்தாகவும் இருக்குது, அசத்தாகவும் இருந்து ரெண்டு சுரூபமாக இருந்துட்டு முடியுது. சத்துன்னு நம்ம பிரதிபாதனம் பண்ண முடியாது, சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் சேர்ந்து கலந்த ஒரு வஸ்துவாக இருக்குது. ஆத்மாவை சொல்லிடலாம், சத்து எப்போது, சச்சிதான சுரூபம் எப்போது இருக்கான்னு சொல்லலாம். சத்த சுரூபம் சொல்லிடலாம், அசத் சுரூபம் சொல்லிடலாம். அது எப்படி இருக்கு? மயக்கொம்பு போன்றவைகள்லாம் அது இல்லை, இல்லாத ஒரு வஸ்து மயக்கொம்புலாம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஒரு வழியில் உலகத்தை இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல, ரெண்டுலையும் சேர்ந்து திருநாட்டின் இருக்கும். அதனால் சதசத் ரெண்டு சேர்ந்தது தான் இந்த உலகம். சத்து அசத்து ரெண்டு சேர்ந்து உலகம். இப்படி உலகம், இப்படி ரொஸ்து எங்கேயாரு போனால் உலகம்தான், வேறு எங்கேயும் கிடையாது. உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது, உலகம் ஒன்று தான். சத்தாகவும் அசத்தாகவும் இருக்கக்கூடியது. ஆத்மா எப்பொழுதும் சத்து, மூன்று காலமும் அழியாத சத்து. சசசிங்கம் முயக்கொம்பு போன்றவர்கள்லாம் எப்போதுமே அசத்து. உலகம் சத்தாகவும் இருக்குது, அசத்தாகவும் இருக்குது, ரெண்டு வடிவமாகவும் இருக்குது. ஆகினால தான் இது இல்லைன்னு தள்ள முடியாது, இருக்குதுன்னு வச்சுக்க முடியாது. அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டு இதிலேருந்து இருக்கிற வஸ்து பிடிச்சிக்கணும், இல்லாத வஸ்து உடனுங்கிறதுக்கு தான் பிரம்மம்னு பேர் வச்சோம். அந்த பிரம்மக்கு தான் வியாபாரி சத்தியம்னு பேர் கொடுக்குறோம், கௌரவமாக பேர் கொடுக்குறோம். தோற்றம் உள்ளதுக்கு கிழிஞ்சலுக்கு பிராதிபாசிகம்னு இதுக்கு வியாபாரி சத்தியம்னு சொல்லுவோம். இதே மாதிரி சொன்னால் என்ன சொன்னால் பிராதிபாசிக பிரம்மம், வியாபாரிக பிரம்மம்னு சொல்லிடலாம். இது வரைக்கும் ஆத்ம ஞானம் தெரியாமல் இருக்கும், அது வரைக்கும் உலகத்திலே பிரம்ம உலகத்திலே வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லிடலாம். நிஜமாக வாழ்க்கை நடக்கிறதுக்கு வியாபாரி சத்தியம் சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் மேலே போய் தெரிஞ்சவங்களை ஆசைப்பட்டாலும் என்ன பண்ணுறதுன்னா வியாபாரிக பிரம்மம்னு வச்சுக்குவோம். அப்புறம் நிஜமானது சத்தியம்தான், பரமார்த்த சத்தியம்தான். மூணாவது பிரம்மம் கிடையாது. சத்தியத்தில் மூணு சத்தியம் உண்டு, பிராதிபாசி சத்தியம், வியாபாரி சத்தியம், பரமார்த்த சத்தியம். பிரம்மத்தில் ரெண்டு உண்டு. கிழிஞ்சல பார்த்து வெள்ளியின் தோன்ற ஒரு பிரம்மம், எது வரைக்கும் ஆத்மிக்யானம் இல்லையோ அது வரைக்கும் சம்சாரத்தில் ஓடிட்டுருக்குது ஒரு பிரமம். ஆத்மிக்யானம் வந்தால் போயிடும், எல்லாம் அறிவு தான். அங்கே எப்படி கிழிஞ்சல் ஞானம் அறிவு வந்தவன் கிழிஞ்சல்னு தெரிஞ்ச உடனே வெள்ளி அறிவு போயிடுறதோ, அதுபோல் ஆத்மிக்யானம் தெரிஞ்சோன்னே உலக அறிவு நமக்கு இருக்காது. உலகம் இருக்கும், உலக அறிவு இருக்காது. கிழிஞ்சல் இருக்கும், வெள்ளி அறிவு நமக்கு இருக்காது. அதுபோல் ஆத்ம நிஷ்டை நமக்கு வந்த ஒரு பாடு, உலகம் இருக்கும், நம்மளுடைய புத்தியில் உலகத்தினுடைய நினைப்பு இருக்காது, சம்ஸ்காரம் இருக்காது, எண்ணம் இருக்காது. உலகம் பாட்டுக்கு எத்தனையோ பேர் கரையேறி வரணும், கரையேறி வரணும். போட்டு வந்து இங்கேருந்து அக்கறை கொண்டு சேர்க்குறதுன்னா எத்தனையோ பேர் அக்கறை கொண்டு சேர்த்து வர்றது. அதுக்காக போட்டு தேவையில்லைன்னு இல்லை, இவனுக்கு தேவையில்லை, இவனுமே போக மாட்டான். போட்டு இருந்துகிட்டே இருக்கும், பல பேரை கரையேற்றத்து இருந்துகிட்டே இருக்கணும்.
அதுபோல் உலகமும் இருந்துகிட்டே இருக்கும், மாறிகிட்டே இருக்கும், நிஜமானதாக இருக்காது, பொய்யாக இருந்துட்டு இருக்கும். பொய்க்குள்ளே பரண்டு கலந்து வளர்ந்து கலந்து எல்லாம் போய் கடைசியாக நிஜமான ஒரு சுரூபத்தை பிடிச்சிக்கிறது போகிறது சத்தியஸ்வரூபம் பேர். இப்படி இல்லாத ஒரு வஸ்து நமக்கு தோன்ற முடியாது, இருக்கிற வஸ்து வச்சு தான் வருதுங்கிற சத்வாதம் நம்மளுக்கு. பௌத்தவாதங்களெல்லாம் சத்வாதம் அல்ல, அசத்வாதம். அதனால் அதை வேற்றுக்கிறதே கிடையாது. வேதத்தை ஒத்துக்காடாத எந்த மதம் இருக்கோ அதை வேற்றுக்கிறது கிடையாது. பௌத்தாலெலாம் வேதத்தை ஏற்றுக்கல. அதனால் பௌத்த ஜெயினால் வேதத்தை ஏற்றுக்கிறதுனால நம்ம அதை ஏற்றுக்கிறதில்ல. நமக்கு ஆதாரமானது வேதங்கள். அதில் சொல்லப்பட்ட விஷயம்னா ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அனுபவரூபமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காரியங்களை பண்ணுறோம். ஆக இல்லாத நாமே கற்பனை பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும் ஆத்மா, இப்படி தான் இருக்கும் மோட்சம், இப்படி தான் இருக்கும் உலகங்கிற தீர்மானம் புத்தியில் நிற்க முடியாது. புத்தி இன்றைக்கி ஒன்று சொல்லு நாளைக்கு ஒன்று மாறிவிடும். ஆனால் ஆதாரமாக ஒன்று இருந்து அதுங்கிற புத்தி வேலை செஞ்சுன்னா அது சரியான டைரக்ஷனில் சரியான இடத்துக்கு போகும். அந்த ஆதாரம் என்ன? வேதங்கள். அந்த வேதங்களை ஒத்துக்காத யாராக இருந்தாலும் அந்த மதம் நம்முடைய மதமாக ஏற்றுக்கொள்றதில்லை. ஆக பௌத்தம் ஜெயினங்கள்லாம் நம்முடைய மதமாக இல்லை. ஆயினால் நம்ம அவங்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. பரலோகத்தை ஓரளவு ஒத்துக்கிறா ஜெயினம் பௌத்தாள். ஆனால் கூட நம்ம சொல்கிற மாரி பரலோகத்தை ஒத்துக்கலவா? மாறு செத்து போகப்பாடு வேறு லோகம் வருங்கிறது. இப்போ கிறிஸ்துவ மதம் எடுத்துட்டால் கூட அவளுக்கும் நீ பாவங்கள்லாம் பண்ணேன்னா திருப்பியும் உனக்கு பரிகாரம் கிடைக்கலன்னா, உனக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா அடுத்த பிறகு எங்கேயோ நரக்கத்தில் போவேன்னு சொல்கிறான். என்ன மாதிரி நேரம் நம்ம மாதிரி நேரமாக தெரியாது. ஆக இந்த பிறவிக்கு அடுத்து கொண்டு உண்டுன்னு கிறிஸ்துவனும் ஒத்துக்கிறான். முஸ்லீமாக இருந்தாலும் சரி பாப்போம், அல்லாவெல்லாம் கும்பிடு எல்லாம் போகணும், இல்லைன்னாக்க உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும், நீ எங்கேயாத்தின ஆளுமே. இன்டைரக்டாக எல்லோரும் ஏதோ ஒரு லோகம் இருக்கும் ஒத்துக்கிறான். நேரடியாக நம்ம ஒத்துக்கலை தவிர ஏதோ ஒரு வேலை ஒத்துக்கிறான். நம்மளும் என்ன சொல்கிறோம்? நல்ல காரியம் பண்ணால் நல்ல லோகம் கிடைக்கும், கெட்ட காரியம் பண்ணால் கெட்ட லோகத்துக்கு போகணும், ஞானத்தை அடைஞ்சால் இங்கேயே அடைஞ்சு இப்படியே மோட்சத்தை அடையலான்னு மூணு வழியும் நம்ம சொல்கிறோம். ஆக இந்த மனித பிறவியில் தான் நமக்கு ஞானம் கிடச்சி, அறிவு கிடச்சி, மோட்சம் கிடச்சி, பிறவி இல்லாத பெரும் பெற்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாக்கி எந்த பிறவிகளாலும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுனால இந்த பிறவியில் எப்படி வாய்ப்பு வருது? அதுவும் இருக்கிற ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கல. இருக்கிற ஆத்ம ஞானம் ஜீவஸ்வரூபம் இருக்குது. அதனுடைய சுரூபத்தில் எவ்வளவோ குழப்பங்கள் அப்படியே வச்சு மறைச்சி கிடக்கு. குளத்தில் இருக்க தண்ணி மேலே பாஷையெல்லாம் படிச்சிருக்கு. அந்த பாஷையெல்லாம் எடுத்தாச்சுன்னா குளத்தை தண்ணி பளிச்சுன்னு இருக்கு. சூரியனுடைய ஒளி தெரிஞ்சுன்னு இருக்கு. மேகங்கள்லாம் மூடி இருக்கு. மேகம் படுத்தினாலும் சூரியன் தெரியல, மேகம் படுத்தால் சூரியன் தெரியல. அதுபோல் ஜீவாத்மா எப்போதும் பிரகாசமாகவும் சுத்தமாகவும் இருக்கார். அது அழுக்கு மூடின்னு இருக்க மாதிரி, மேகம் மூடின்னு இருக்க மாதிரி, அழுக்கு மூடின மாதிரி அதை விளக்கணும். விளக்கத்தான் முயற்சியை தவிர தெரிவிக்கிறதுக்கு ஞானத்துக்கு முயற்சி கிடையாது. அது ஞானங்கிறது எப்பொழுதும் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி கிடையாது. அதுக்கு இடைஞ்சலாக உள்ள எத்தனை வசதி இருக்குமோ அத்தனைக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். இது தவிர ஒரு பொருள் இருந்தால் இது தெரியுது நமக்கு. இந்தமாரி ஆத்மா தெரியல. ஏன்? அதுக்கு இடைஞ்சல் எவ்வளோ இருக்குது, அதனால் தெரியல. இடைஞ்சலாக உள்ளது என்னென்ன? அதுக்கு விரோதமாக உள்ளது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாசரியம், அகங்காரம், யுகோ யுகோ எல்லாம் இருக்குது. பெரிய லிஸ்டே பண்ணலாம். அவைகளால் அது மறக்கப்படுறதுனால தெரியல. இதெல்லாம் போட்டுதுன்னா என்னாச்சுன்னா இயற்கையாக ஆத்மா இருக்குன்னு நமக்கு தெரியும். அது ஞானத்துக்கு முயற்சி உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஞானத்துக்கு முயற்சிங்கிறது என்னென்னா, ஞானத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு பிரதிபந்தமாக உள்ளத்தை நிவர்த்தி பண்ண தான் முயற்சி அப்படின்னா. ஞானம் இயற்கையாக இருக்கக்கூடியது. அதுக்கு தடையாக உள்ள எத்தனை பிரதிபந்தங்கள் இருக்குமோ, ஒரு ஒரு பிரதிபந்தகமாக ஒரு ஒரு இடைஞ்சலையாக விளக்கிறது தான் முயற்சி. ஞானம் சொத்தாக கிடைக்கக்கூடிய அதுதான் பத்மி வேதத்தோட அடிப்படையான கொள்கை. ஞானத்துக்கு முயற்சி இருக்குமே ஆனால், அது மூலம் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஞானம் இல்லைன்னா ஆச்சு, இல்லாத எப்படி திருப்பி வரும்? அதே கேள்வி திருப்பி வந்துடும். அதனால் இல்லாத ஒன்று இருக்க முடியாது. இல்லாத புதுசாக ஞானம் வந்ததுன்னா அப்போது நிஜமானதாக இருக்க முடியாது. இல்லாத புதுசாக தோணுமா நிஜமாக இருக்க முடியாது. இருக்கிறது வந்தால் தான் நிஜமாக இருக்க முடியும். அப்போ நிஜமாக இருக்கிறது எப்படி வருது? அதனுடைய இடைஞ்சலை அகற்ற நமக்கு ஞானம் வருது. ஞானம் தோற்றம் அளிக்கிறது, அனுபவத்து வருது, அனுபூதி ஆகிறது. அந்தமாரி இந்த ஞான அனுபூதிக்கு முயற்சி கிடையாது. ஞான அனுபூதிக்கு விரோதமாக உள்ள எண்ணங்களையும் சிந்தனங்களையும் சம்ஸ்காரங்களையும் காரியங்களையும் அழிக்கிறது தான் நம்முடைய முழு முயற்சி. அதுக்கு தான் இத்தனை சாதனை. கோவிலுக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம்? சுவாமி பார்க்குறோம், படுதா போட்டிருக்கு தெரியல. அப்புறமா தீபாரம் போது காமிக்கிறான், படுதா எடுக்கிறான், தெரியுது.
ஆக படுதா போட்ட போது நமக்கு தெரியல சுவாமி, படுதா எடுத்த உடனே சுவாமி தெரியுது. சுவாமி எப்போதும் அப்படி தான் இருக்கார், சுவாமி எப்போதும் இருந்துட்டுருக்கார். படுதா போட்டால் தெரியல, படுதா எடுத்தால் சுவாமி தெரியுதாங்கிற மாதிரி ஞானம் எப்போதும் இருந்துட்டுருக்கு. அஜ்ஞான பிரதிபந்தம் இருக்க வரைக்கும் தெரியாமல் இருக்குது. அஜ்ஞானம் கூடுத்துன்னா போயிடுறது. அஜ்ஞானம்னா என்ன? இந்த ஆத்மா விரோதமான அத்தனையுமே அஜ்ஞானம்தான். அந்த அஜ்ஞானம் ஆத்மா விரோதமான எத்தனை அஜ்ஞானம் இருக்குமோ ஒரு ஒரு அஜ்ஞானமாக கேட்டுட்டே வந்த வர வர போடும். முதல்ல அஜ்ஞானம் என்ன வருது நமக்கு? நான்கிறது தான் வரும். முதல்ல அறியாமல் என்ன இருக்குது? நீ யாரா? நான் தாங்கிறான். உன் பேர் என்ன? பாலாஜிப்பான். யாரா பேர் பாலாஜி? நான் தான் பாலாஜிப்பான். சுவாமி பேர் கூட எனக்கு தெரியாது. சுவாமி பேர் வச்சுருக்கா பாலாஜி கூட தெரியாது. நான் தான் பாலாஜிப்பான். அத்தனை அகங்காரம் இருக்கு. அதாவது பாலாஜி பேரை சுவாமி பேர் அவனுக்கு வச்சுருக்கான். உன் பேர் என்ன? பாலாஜி. நான் யாரானா? பாலாஜி. நீ யாரான? எந்த பேர் வச்சு? என் பேர் தான் பாலாஜிப்பான். அத்தனை அகங்காரம் பாலாஜி மேலே. சுவாமி பேர் வச்சுருக்கான் கூட இவருக்கு ஞாபகம் வராது. அந்த மாதிரி முதல் முதல் நமக்கு அந்த அகங்காரம் என்ன? அகமும் சொல்லக்கூடியதுதான். அந்த நானான்னு சொல்லிக்கிறோமே, அந்த நான் சொல்கிறதுனால தான் இத்தனை இடைஞ்சலுமே இருக்குது. இப்போ நான்கிறது பதிலாக என்ன சொல்லணும்? சொல்ல முடியாத ஒரு வஸ்து. அதனால் விவகாரத்தில் இருக்க வரைக்கும் நான் சொல்லிகிட்ருப்போம். அனுபூதி வரும்போது நான் சொல்லிக்க மாட்டோம். அனுபூதி வரும்போது நீ யாரானா ஒன்றுமே பேச மாட்டான், மௌனமாக இருப்பான். நான் சொல்லிக்க முடியாது. அதனால தான் வைஷ்ணவ பரிபாஷன்னு வச்சா நான் போகக்கூடாது. நான் சொல்லிக்கூடாங்கிறதுனால அடியேன் தாசன் சொல்லிப்பான். பகவானுடைய தாசன் தான், அடியேன் தாசன் சொல்லிப்பான். ராமானுஜனே ஒரு வீட்டுக்கு போய் அவருடைய குருக்கிட்ட போய் உபதேசம் கேட்க போகும்போது, நான் தான் வந்தேன் ராமானுஜன், நான் தான் வந்தேன் ராமானுஜன்னாரான். நான் போய் வாங்கினாரான். நான் போய் வரணும் ஒன்றும் புரியல அவருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் போய் வாங்கின உடனே அடியேன் தாசன் வந்தான்னு வரலாறு சொல்லுவாள். ஆக வினம்பரத்தை முதல்ல வரணும், வணக்கம் வரணும், நான்கு என்ன அகங்காரம் போகணுங்கிறது தான் முதல் முதல் நமக்கு. அதுதான் கடைசியில் போகும் நமக்கு. பாக்கி எல்லாம் போயிடும். கடைசியில் போக வேண்டியது தான், கடைசியில் தான் போகும் போகும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று ஒன்றா போக்குடிச்சுட்டே வந்து கடைசியில் அகம் சப்தம் எதுன்னு கேட்கும்போது அது நான்கு வரும்போது நான்கிறது தனத்தானாக போயிடும். இந்த நான்கிறது எதுன்னா நீங்கிறது எதுவோ அதுதான் நான். நீ யாருன்னு ஒருத்தனை காக்கணும், ஒருத்தனை கேட்குறோம். நான் பாலாஜிம்பான். இப்போ நீ யாருன்னு யாரை பார்த்து கேட்டவனோ அந்த நீங்கன்னு சொல்லப்பட்டவன் யாரோ அவனே தான் நான் தான் பாலாஜிம்பான். ஆக நீ நான் ரெண்டு எங்கே இருக்குது? ஒரே ஒரு வஸ்துவில் தான் நீ நான் ரெண்டு இருக்குது. இதைத்தான் வேதாந்தம் சொல்கிறது, தத்துவமசி. நீ தான் நானாக இருக்கிறாய், ஆத்மாவாக இருக்கிறாய், தெரிந்து கொள்ளுங்கிறது. ஆக நீ நான் என்னைக்கு தெரிந்து கொள்கிறோமோ, நீங்கிற சுரூபத்தை அது சொல்கிறோமோ, அதுதான் நாங்கிற சுரூபம் ரெண்டும் தெரிகிறதோ, அது ஒரே வஸ்துவாக தெரியுதோ, நீயும் நானும் தனித்தனியாக தெரியாமல் தெரியுறதோ, அப்போது தான் ஆத்ம வஸ்து தனி மாதிரி ஆகும். அது வரைக்கும் நம்ம நீ யாரு நான் யாரு கேட்டுட்டே இருப்போம். அந்த அனுபவம் எப்போ வரும்? ஞான நிஷ்டைக்கு பிரதிபந்தமாக உள்ளது எல்லாம் போயிடுத்துன்னா, ஞானத்துக்கு பிரதிபந்தமாக உள்ள வஸ்து போயிட்டுனா நீ யார் நான் நாங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, தன்னைத்தானாகவே அனுபூதி வரும். பிரதிபந்தகம் போகிறது தான் ஞானத்துக்கு அடிப்படையான கோள். அந்த பிரதிபந்தத்தில் முதல்ல இருக்கிறது என்ன? நான்கிறது தான். இந்த நான்கிறதுனால தான் உலகமே எத்தனை வந்துச்சு. என்னுடைய உலகம், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய மனைவி, என்னுடையவர்கள், இப்படி பல பேர் இருக்கு. இந்த நான்கிறதுலே பலதுன்னு நான் இருக்கு. நான் தான் என்னுடைய உடம்பை பார்த்து நான் சொல்கிறேன் இருக்கு. என்னை தவிர வெளியில் இருக்கவாலையும் நம்ம வந்து சொல்லும்போது சொல்கிறோம், என்னுடைய மக்கள், என்னுடைய மனைவிங்கிறோம். அப்போ என்னை சேர்ந்தவ இந்த உடம்பை சேர்ந்து இல்லை. உடம்பை சேர்ந்தது நான் சொல்கிறது ஒரு பக்கம், உடம்பை சேராத உடம்புக்கு வெளியில் இருக்குவா பல பேர் இருக்குது. கொண்டாட்டி இருக்கா, குழந்தைகள் இருக்கா, அப்பா அம்மா இருக்கா, அவளையும் யார் என்ன சேர்ந்தவர்கள், என்ன சேர்ந்தவர்கள், அது வேறு சார். அது தவிர இந்த அப்பா அம்மாவை தவிர இந்த உலகத்தில் இருக்கா எத்தனை பேர் இருக்கா, அவளையும் நான்கிறோம். ஆக இந்த நான்கிறதே பல தினசான வழியில் போயிருக்கு. உடம்பை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறது ஒன்று, உறுப்புகளை வச்சு நான் சொல்கிறது ஒன்று, நான் குருடனாயிட்டேன், நான் செவிடனாயிட்டேன், நான் பேசாதன் ஆகிட்டேன், அந்த இடத்துல நான் ஒன்று குழந்தை வருது. அது உடம்புக்குள்ளே இருக்க சமாச்சாரம். உடம்பை தவிர என்ன சொல்கிறது? நான் நேற்று வரைக்கும் அந்த கம்பெனிக்கு போனேன், நேற்றுக்கு போன உடனே கம்பெனி மூடிட்டான். இப்போ நாங்கள் இடத்துல என்ன பண்ணுறான்? நான் நேற்று வரைக்கும் அந்த கம்பெனிக்கு போனேன், இன்னிலேருந்து கம்பெனி மூட்டான் என்னுடைய கம்பெனி. அந்த கம்பெனி இவன் சம்மந்தமே இல்லாதது கூட இவனுக்கு கம்பெனியில் கூட தான்கிற அபிமானம் அகங்காரம். என்னுடைய குழந்தை செத்து கொடுத்து ஏதோ குழந்தை போகிறது, இவன் தவிர உடம்பை தவிர வேறு தான், அங்கேயும் நான் என்னதுங்கிற எண்ணம் இருக்குது. ஆக அந்த வேற்றுமைங்கிறது எது வரைக்கும் போகிறதுன்னா, உலகம் எத்தனை இருக்கோ அந்த அளவு வேற்றுமை போகிறது. ஓரளவோடு நிற்கல. அது
உடம்புல ஆரம்பித்த நான் எனதுங்கிற எண்ணங்கள் உலகம் முழுக்க போகிறது. ஆகினால ஞானம் வந்தவன் எப்படி இருப்பான்னா, இதமகம் சகலஞ்ச வாசுதேவா, விஷ்ணு புராணம் சொல்கிறது, இதம் அகஞ்ச சகலஞ்ச வாசுதேவா, நீ நான் என்ன சொல்கிறோமோ இத்தனையுமே ஆத்மஸ்வரூபமாக வாசுதேவ ஸ்வரூபமாக என்ன காண்றியோ அதுதான் ஞான நிஷ்டம் அடையாளம். அப்போ ரெண்டாவது வஸ்துவே தெரியாமல் எப்போ தோன்றானோ, அனுபவத்தில் இருக்கானோ, அனுபூதியில் இருக்கானோ, அப்போ தான் அவனுக்கு ஞான நிஷ்டை வந்துன்னு அர்த்தம். ஆக உலகம் முழுக்க எப்படி நினைக்கிறான் அவன், ஜட வஸ்துவாக இருந்தாலும் கூட அதுலேயும் பிரதிபலனும் அதனுடைய காரியங்கள் விவகாரம் நடந்திருக்குன்னால் இந்த ஆத்ம ஜோதிஷனுடைய பிரகாசத்தினால தான் தசை பாசா சர்வவிதம் பிரகாஷி, ஆத்ம பிரகாசத்தினால இத்தனை பிரகாசமும் பிரகாஷிக்கிறது, இல்லைன்னா ஒரு பிரகாசம் வரத்துக்கே வாய்ப்பு கிடையாது. அதனால் ஆத்ம பிரகாசம் ஒன்று தான் பெரிய டால், பெரிய ஞானம், பெரிய ஜோதி, அதுக்கு மேலே பவர்ஃபுல் ஒரு பிரகாஷம் ஒன்று கிடையாது. அந்த பிரகாஷம் பவர்ஃபுல், எதுக்கு மேலே இன்னொரு பவர்ஃபுல் பிரகாஷம் இருக்க முடியாதோ அதுதான் நான்கிறதுனால அதுக்கு பிரதிபந்தமாக இடைஞ்சலாக்குறது என்ன இருக்குதுன்னா, உலகம் முழுதும் இருக்குது, த்விதீய வஸ்து முழுக்க இருக்குது, ரெண்டாவது வஸ்து எது ஆரம்பித்தாலும் எல்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய டால் எங்கே இருக்க, ஹிரதயத்துக்குள்ளே இருக்குது, நமக்கு தெரியல இவ்வளோ பெரிய டால் இருக்கா அடிக்கிறதான்னு தெரியல. பின்ன எப்படி தெரியுறது, மூளை புத்தி வேலை செய்யும்போது தெரியுது, ஏதோ புத்தியில் பிரகாசிக்கிறது தோன்றுறது, அதை வச்சுட்டு மனசில் யோசிக்கிறோம், மனசில் யோஜனை பண்ணி கண்ணு காதுகள் வேலை செஞ்சு பொருள்களை பார்க்குறது, காரியங்களை பார்க்குறோம். அதனால் என்ன தெரிகிறது, ஆத்ம பிரகாசம் இல்லைன்னா புத்தி பிரகாசம் இருக்காது, புத்தி பிரகாசம் இல்லைன்னா இந்திரியங்களுடைய பிரகாசம் இருக்காது, இந்திரிய பிரகாசம் இல்லைன்னா பொருள்களுடைய பிரகாசம் இருக்குது. அந்த பாரம்பரியத்துக்கு ஆத்ம பிரகாசம்னு ஒத்துக்கிறோம். இல்லைன்னா புத்தி வரைக்கும் இந்த உடம்பு வந்த ஒருபாடு தான் புத்தி வருது, உடம்பு வருது மட்டும் புத்தி கிடையாது. எப்போதும் புத்தி வரைக்கும் உள்ளது என்ன, உடம்போடு இருக்கிறது புத்தி, புத்தி மனசு உறுப்புகள் எல்லாம் எப்போ வருது, உடம்பு வந்தால் வருது, உடம்பு மட்டும் தான் போடும். அதனால் உடம்பு எப்படி இருக்குது, ஜடமாக இருக்குது. இன்றைக்கி இதுக்கு இவ்வளோ உபச்சாரம் பண்ணி சாப்பாடு போட்டு சட்டை போட்டு எல்லாம் வாசனை போட்டு எல்லாம் போட்டுக்கலாம், செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறோம், அந்த உடம்பை ஒருத்தரும் கவனிக்க மாட்டோம், போக வேண்டியதான் சமாஜம். யாவத் பவனோ நிவசதி தேகே, கோவிந்த் பஜகோவிந்தல் சொல்கிற ஆதிசங்கர், யாவத் பவனோ நிவசதி தேகே, இது வரைக்கும் உடம்புல காற்று இருக்கோ, மூச்சு காற்று இருக்கோ, தாவத் புரிச்சதி குஷலம் கேகே, அது வரைக்கும் சௌக்கியமாக சௌக்கியமானு கேட்குற எல்லாரும் வந்து, ஏன்னா உயிரோடு இருக்கானே, ஏதாவது சொத்துக்கிட்டு பைசா ஐசா கிடைக்குமாங்கிறது கேட்டுருக்கா. கதவதி வாயு தேகாபாயே, உயிர் போயிடுத்து உடம்புலேருந்து செத்து போயிட்டான், பாரியா அபிபேதி தஸ்மின் காய், என்ன அழகான வார்த்தை ஆதிசங்கர் போட்டிருக்காரு. எந்த பத்தினியாலும் இந்த உடம்பே புருஷனுடைய உடம்பு ஓடுன்னு, இத்தனை சுகத்தை அறிவிக்கணும், இத்தனை குழந்தையில பெக்கணும்னு இவ்வளோ சுகமாக இருந்தாலும் அந்த பாரியை கூட இந்த உடம்பை பார்த்தோன்னே பயப்படலாம், அடுத்தவரை கூப்பிட்டு பாரு பாரு பாருங்களா, இவன் பார்க்க மாட்டாலும் பயப்படலாம், பாரியா அபிபேதி தஸ்மின் காய், என்ன ஸ்பஷ்டமாக சன்னியாசியார்னு சொல்லியிருக்காரு. எந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணானவள் தன்னுடைய புருஷங்கிட்ட இவ்வளோ அபிமானமாக ஆசையாக இருந்தாலோ, இந்த காற்று படுத்து மூச்சு காற்று படுத்து செத்து போட்டான உடனே அதை கண்டு பயப்படுறானாம் அப்படின்னா. அந்த மாதிரி உடம்புக்கு எது வரைக்கும் உயிரினுடைய சக்தி இருக்குது, பிராணனுடைய சக்தி இருக்கோ அது வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை, அது போயிட்டுதான் ஜடம். இப்போ செத்தாலும் ஜடம்தான், உயிரோடு இருந்தாலும் ஜடம்தான் நியாயமாக. ஆனாலும் ஜடத்திலே வித்தியாசம் என்னென்னா, உயிர் போயிடுத்துன்னா பிராணம் போயிடுத்துன்னா அந்த ஜடம் வேறு, இப்போ இருக்க ஜடம் வேறு. இப்போ இருக்க ஜடம் எப்படி இருக்கு, உயிரோடு இருக்கும், அதனால் புத்தி ஒளியினால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அப்போ புத்தி சேர்ந்து போயிடுத்து இந்த உடம்புலேருந்து, அதனால் அசல் ஜடமாக போயிடுத்து, அதனால் எதுவுமே அதில் பிரகாஷிக்கவே பிரகாஷிக்காது, அந்த உடலில் எதுவுமே பிரகாஷிக்காது. செத்து போன உடல் ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியுமே தவிர பாக்கி எதுவுமே பிரகாஷி. இப்போ புத்தினாலே கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே பிரகாஷிச்சு அது மூலம் பொருளை பிரகாஷிக்க வைக்கும். ஜட வஸ்தூலையும் ரெண்டு தினசு புத்தியில் இருக்க பிரகாஷம் மூலமாக அத்தனை பிரகாஷத்தையும் அந்தந்த இந்திரியங்களுக்கு வந்து உலகங்கள்லாம் காமிக்கூடியது, உலகத்தை எத்தனை பொருள்களும் அத்தனையும் காமிக்கூடியது இருக்குது. ஜடமாக இருந்தாலும் செத்து போச்சுன்னா அந்த பிரகாஷம் என்னாச்சுன்னா புத்தி பிரகாஷமே போனதுனால உடல் இருக்குன்னு வரைக்கும் நமக்கு தெரியுமே தவிர வேறு ஒன்றும் பண்ணாது. அந்த உடல் எந்த பிரகாஷத்தையும் கொடுக்கும் கொடுக்காது, அது புத்தியும் சேர்ந்து போடுறதுனால அந்த புத்தி தான் நஷ்டமானதுனால செத்து போனதுனால புத்தியும் அது இன்னும் பிரகாஷம் கூட சக்தி இல்லாமல் படுறது. அசல் ஜடமாக அது தெரியும். ஆக நமக்கு புரியக்கூடிய ஜடம் என்ன, செத்தா ஜட வஸ்துன்னு தான் தெரியுது. ஆனால் உயிரோடு இருந்தால் கூட ஜட வஸ்து தான் தெரிஞ்சுக்கணும். என்ன புத்தியினுடைய பிரகாஷம் உயிரே வராது, நமக்கு இந்த பிரகாஷமே வராது, கண்ணு காது மூக்கு பிரகாஷமே வராது. அந்த புத்தியில் இருக்க பிரகாஷத்தினால தான் இத்தனையும் நமக்கு வருது. இந்த உடம்பு பிராணனோடு இருக்க வரைக்கும் ஆத்மா ஜீவாத்மாவுடைய சக்தி அதில் அடிக்கிறதுனால அப்படி வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பிராணன் போயிடுத்து சக்தியெல்லாம் இழுத்துன்னு போயிடுது, 16 உறுப்புகளோட பஞ்ச ஜானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச புராணன்
மனோபுத்தியில் எழுத்துன்னு போயிட்டு செத்து போயிடுச்சு. அப்போ ஜீவாத்மாவோட ஒளி எங்கே இருக்குது? ஒன்றும் கிடையாது. இப்போ ஜீவாத்மா எங்கே இருக்காருன்னு அவர், ஜீவாத்மா எங்கே நிறைஞ்ச இடத்துல நிறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறார். போனது என்ன இருந்தது? பிராணந்தான் வந்து, பிராணந்தான் போச்சு. பிராணம் போச்சுங்கிற இடத்த ஜீவன் போச்சுன்னு சொல்ல மாட்டேன். பிராணம் போச்சும்மா. பிராணனுக்கு தான் போக்குவரத்து இருக்கிறது, ஜீவனுக்கு போக்குவரத்து கிடையாது. பிறகு ஜீவாத்மா எங்கே வராருன்னா, அடுத்த பிறவி எங்கே வந்தாலும், எந்த பிறவியில் வந்தாலும், எங்கே நிறைஞ்ச ஆத்மா வரத்தோண்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கிறார். அப்போ அதுக்கு ஜீவாத்மான்னு பேர். அது ஜீவாத்மாவுக்கு போக்கும் கிடையாது, வரத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே நிறைஞ்சவர் விபு. அதுக்கு போக்குவரத்து ஒன்றும் கிடையாது, சுகத்துக்கு ஒன்றும் கிடையாது, எங்கேயும் போக்குவரத்து ஒன்றுமே கிடையாது. புத்தியினால அவரை நம்ம சொல்கிறோம், ஜீவனும் அனுபவிக்கிறாங்கிற பேஷண்ட்டுக்கு மேற்பவர். நிஜமாக புத்தியில் தான் அத்தனை அனுபவம், சுகதுக்கங்கள், அத்தனை கஷ்டங்களும், அத்தனை சம்ஸ்காரங்களும், அத்தனையும் சேர்ந்து அந்த பிராணனை எடுத்துக்கிட்டு போகும்போது, பிராணம் வேடுத்தினோடனே அடுத்த பிராணன் எங்கேயோ பிடிச்சிக்க போகிறது, அந்த பிராணனோட போகிறது. அங்கே எந்த உயிரை பிடிச்சிக்கிறதோ, ஆடோ மாடோ மனுஷனோ தேவனோ எதோ பிடிச்சிக்கிறதோ, எங்கே நிறைஞ்ச ஆத்மான்னு அதுக்குள்ளேயும் இந்த ஜீவஸ்வரூபம் அங்கேயும் உட்காந்துக்கு. உட்காரும்போது என்ன இருக்குது? அங்கே ஜீவாத்மான்னு அதுக்கு பேரை கொடுக்குறோம். ஆக ஜீவனுக்கே போக்குவரத்து கிடையாது, எங்கு நிறைஞ்சவன் தான். ஆத்மா எப்படி பரமாத்மா சொல்கிறோமோ, அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மாவானதுனால, ரெண்டும் வேறு அல்லாததுனால, ஜீவன் வேறே பரமாத்மா வேறேன்னு ரெண்டு ரெண்டாக வச்சுட்டோமானால், அப்போ ஜீவன் போகிறான், பரமாத்மா நிறைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். உலக ரீதியில் பரமாத்மான்னு பேசினாலும், ஜீவாத்மான்னு பேசினாலும், பிராணம் போனவுடனே என்ன ஆகுதுன்னா, ஜீவன் போகிறான் வராங்கிறது கிடையாது. பிராணம் வரைக்கும் போடுறது, ஜீவன் அப்படியே இருக்குது. ஒரு பாத்திரங்களில் தண்ணி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் தண்ணி இருக்குது, அல்லது பால் வச்சுருக்கோம், எல்லாத்தையும் எடுத்துட்டோம், பாத்திரங்களாம் போடுத்து, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, தண்ணி எங்கே இருக்குது? ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். திருப்பியும் அந்த பாத்திரங்களில் பார்த்த தண்ணி ஊற்றினா அந்த தண்ணிக்கு வரும். ஆக பாத்திரத்தை வச்சு தண்ணி வந்து எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் போலே சொல்கிறோமோ, அதுபோல் பிராணனை வச்சு ஜீவனையும் சொல்கிறமே தவிர, பிராணன் இல்லைன்னா ஜீவனுக்கு சமாச்சாரமே கிடையாது. பிராணன்னா என்ன? இந்த மனசுக்குள்ள புத்தியில் இருக்கிறது, இதெல்லாம் சரீரத்துக்குள்ள, சூல சரீரத்துக்குள்ளே இருக்கிறதும் சூழ்ச்சி சரீரத்துக்குள்ளே இருக்கிறது தான் பிராணன். இது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் அங்கே வரும், இது எங்கே போகலையோ அங்கே எப்படி விழுறோம். ஆக தண்ணி ஒரே இடத்துல தான் இருக்கும், எல்லா இடம் தண்ணி போகாது. ஆனால் தண்ணி எங்கெல்லாம் கொட்டுறோமோ, தம்ளரில், குடத்தில், கிடத்துல, வெரைட்டிஸ் பாத்திரத்தில் கொட்டுறோமோ, அங்கெல்லாம் தண்ணி வர மாதிரி புத்தி எங்கெல்லாம் போயிட்டுருக்கோ அங்கெல்லாம் இந்த ஆத்மா நிறைஞ்சிருக்கத்தோண்டும், அங்கேயும் வந்து உட்காந்துருக்கும். அப்போ அந்த ஜீவாத்மா இருக்குன்னு சொல்கிறோம். ஆக நிஜமாக பார்க்கும்பொழுது ஜீவனுக்கு போக்குவரத்து ஒன்றுமே கிடையாது, ஒரே நிலையில் தான் இருப்பார். அப்படி இல்லாமல் இருக்குமே ஆனால், ஜீவனுக்கு பிராணம் மாதிரி போகிறான் வரான்னு சொல்லிட்டான்னா, அவனுக்கு உற்பத்தி நாசம் உண்டு. உற்பத்தி நாசம் வந்துட்டு தான் நிலையாக இருக்க முடியாது. அப்போ அது அறிஞ்சு பிரயோஜனப்படாது. ஆச்சாரம் என்ன சொல்கிறார்? திரட்சசி நிஜஹயஸ்தம் தேவம். ஹிருதயத்தில் இருக்க ஆத்மாவெல்லாம் பாருங்கிறார். அப்போ ஜீவாத்மா தான் பாருங்கிறார். ஜீவாத்மா எப்படி பார்க்க முடியும்? ஜீவனுக்கு ஜீவத்துவம் போயிடுத்துன்னா, அதனோட பிரதிபந்தங்க போயிடுத்துன்னா ஆத்மஸ்வரூபத்தை மாதிரி சொல்கிறார். ஆ, பரமாத்மா எங்கேயோ பரலோகத்தில் எங்கேயோ உட்காந்துருக்கார். தூரக்க கோடிக்கு மேல் கனண்ட வைகுண்டம் கைலாசுக்கு மேலே ஜீவாத்மா இங்கே இருக்குது அப்படி அர்த்தம் கிடையாது. எங்கேன்னு நிறைஞ்சு உள்ளது எந்த பரமாத்மா ஸ்வரூபமோ அதுதான் சரீரத்துக்குள்ளே உட்காரமோ அதுக்கு ஜீவன் டைட்டல் பேர். எங்கேன்னு நிறைஞ்சுள்ள பரமாத்மா நிறைஞ்சிருக்கிற அந்த சுரூபந்தான் சரீரத்துக்குள்ளே உட்கார்ந்துருந்தாலும் அவருக்கு ஜீவாத்மான்னு பேர். ஆக சரீரம் படுத்துனா ஜீவாத்மா படுத்து, திரும்பி சரீரம் வந்துன்னா ஜீவாத்மா வந்துடுறார். ஆக சரீரத்தை வச்சுருந்தான் ஜீவாத்மா ஜீவாத்மா சொல்கிறமே தவிர, பரமாத்மா சொல்கிறது பரமாத்மா ஒருத்தர் எங்கேயோ உட்கார்ந்துருக்கார், அவர் அடையிறதுக்கு ஜீவாத்மா முயற்சி பண்ணணும், அதனால் ஜீவாத்மா நிறைய முயற்சி பண்ணால் பரமாத்மா அடையலாம் என்று சொன்னால், அப்போ ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, இவர் போய் அதை அடையணும். ரெண்டு வஸ்து வந்துடுத்து அப்புறம் அப்புறம் எங்கே அடையிறது? எந்த அடையிறது? அதனால் ரெண்டு வஸ்து இல்லாமல் இருக்கக்கூடிய எது உண்டோ அதுதான் அத்வைத்தம். எத்தனை துவைத்தம் நவித்தியத்தை தத்து அத்வைத்தம். எந்த இடத்துல த்வித்தீய வஸ்து ரெண்டாவது வஸ்து தெரியாமல் இருக்கோ, அனுபவ ரீதியாக புத்தி ரீதியாக அதுதான் அத்வைத்தம். அதனால் எங்கே வந்து புத்தியில் வந்து 200 வஸ்து இருக்குதுன்னு தோன்றதோ அது வரைக்கும் ஜீவாத்மா. எந்த இடத்துல 800 வஸ்து இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கோ அது ஒரே ஆத்மஸ்வரூபந்தான். அதனால் ஜீவாத்மான்னு ஒரு சரீரத்துக்குள்ள சொல்கிறதுனால பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உலகத்தை படைக்கிறது யார் காரணம்? பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா என்னாச்சு? ஆத்மா தான் காரணம். ஆகினால எல்லாம் அந்தந்த இடத்த வச்சு வரக்கூடிய ஒரு நிலை.
புத்தியை வச்சுன்னு வரக்கூடிய நிலை ஜீவாத்மாவுக்கு ஜீவன் பேர். அந்த புத்தி எங்கேன்னு வந்தது, உடம்பு வந்தால் வந்துடுறது, பிறந்ததுல உடம்பு வந்தால் வந்துடுறது, உடம்பு போயிடுதுன்னா போயிடுறது. அப்போ ஜீவாத்மா என்ன ஆகிட்டாரு, ஜீவாத்மா இருக்கிற இடத்துல அப்படியே இருக்காரு, அவர் ஒன்றும் போகவும் இல்லை வரத்தும் இல்லை. புத்தியெல்லாம் உடம்பு வரைக்கும் இந்திரியங்கள் வரைக்கும் எல்லாம் போயிடுறது. எப்படி சூட்சும சரீரத்தில் நம்ம தூங்குகிறோம், தூங்கும்போது ஸ்தூல சரி இந்த உடம்பு இங்கேயே கிடக்கு, ஒரு ரூமில் கிடக்கு, கட்டில் மேலே கிடக்கு, நல்ல மெத்த போட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் சொப்பனம் கண்டு இருக்க போகிறோம், காசிக்கு போகிறோம், குளிக்கிறோம், சாணம் போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். உடம்பு இங்கேயே கிடக்கு, சூழ்ச்சி மாத்திரம் எங்கெல்லாமோ போயிட்டு குளிச்சு குளிச்சுட்டு வருது, உடம்புல நிறையப்பே இல்லை, உடம்பு நிறையில்லை, கங்கா ஸ்நானம் பண்ணுறோம், துணி நிறையில்லை, உடம்பு நிறையில்லை, ஒன்றும் இல்லை, இங்கேயே இருக்குது. ஆனால் ஸ்நானம் பண்ணோம், நினைஞ்சு கருதி போனது எல்லா உணர்ச்சியும் நமக்கு வருது. அது எப்படி சூட்சும சரீரத்துக்கு இத்தனை சுற்றினாலும் நேஜமாக ஒரே இடத்துல இருந்த உடலுக்கு ஒன்று வராமல் போகிறதோ அது போலத்தான் இந்த ஸ்தூல உடம்பே செத்து போன ஒரு பாடு கூட சூட்சமாக உள்ள ஜீவாத்மாவுக்கு எந்த பாதிப்பும் ஒன்றும் இருக்காது. அது அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும். எப்படி ஸ்தூல சரீரம் இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது சூட்சும உலகம் முழுக்க சுற்றினாலும் அதனால் பாதிப்பு சுக துக்கங்கள்லாம் ஸ்தூல சரீரத்துக்கு ஒன்றும் வரலையோ, அதுபோல் செத்து போன ஒரு பாடு வரக்கூடிய நிலையில் கூட ஜீவாத்மாவுக்கு எந்த சோஷமும் எந்த தோஷமும் ஒன்றுமே வராது அப்படின்னு. அது எது போல என்ன, உடம்பு நிழலும் போல என்ன, உடம்பு காத்தால் பார்த்தோன்னா சூரிய ஒளிச்சல ரொம்ப பெரிஷாக தெரியும். நம்ம உடம்பு 4 அடி 5 அடி, ஆனால் நிழலை பார்த்தா 10 அடி 15 அடி இருக்கும். நிழலை ஒருத்தன் மெதிப்பான், நம்மளை ஒன்றுக்கு வலி இருக்காது. நிழல் தான் அசுத்தமான இடத்துல கூட இருக்கும், நம்ம சுத்தமான இடத்துல நின்றுட்டுருப்போம். ஆக நிழலுக்கு வர பாதிப்பெல்லாம் எப்படி உடம்புக்கு வரதில்லையோ, அதுபோல் பிராணனுக்கு வர பாதிப்பெல்லாம் ஜீவாத்மாவுக்கு வராது. ஆக இதனுடைய நிழல் போல உள்ளது அது. ஆகினால கூட குறைச்சலாக இருந்தாலும் இது இந்த பிராணன் கூட குறைச்சலாக வருகிறத விட நிழல் அப்படியே தான் இருந்துருக்கு. நிழல் எந்த அசுத்தத்துக்கு போனாலும் உடம்புக்கு இப்படி வரது இல்லையோ, அதுபோல் இந்த பிராணனுக்கு எந்த விதமான சுகதுக்கங்கள் எல்லாம் வந்தாலும் ஆத்மாவுக்கு எந்த சுகதுக்கங்களும் ஒன்றும் வராது, ஒட்டவே ஒட்டாது. அது அப்படியே தான் சுத்தமாக தான் இருக்கும். நிழலுக்கு வர்றதெல்லாம் எப்படி தேகத்துக்கு ஒட்டுறது இல்லையோ, அதுபோல் பிராணனுக்கு வரக்கூடியதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு ஒன்றும் ஒட்டாது. நினச்சிருக்கோம், என்ன சொல்கிறேன், இப்போ நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் தூங்கினேன், நான் தான் தூங்கினேன், அங்கே போகிறேன், ஆஃபீஸ் போகிறேன், நம்ம தான் வரும். நம்ம இந்த நிலையில் இருக்கிறதுனால, நான் தான் நினச்சிருக்கிறதுனால இந்த சம்பளம் வாங்குறது, சாப்பிட்றது, தூங்குறது எல்லாம் நமக்காக நினச்சிட்ருக்கோம். இந்த ஜீவாத்மா சந்தோஷமாக நினச்சிட்ருக்கோம். ஜீவாத்மா சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, அந்த பிராணன் சந்தோஷமாக இருக்குது. சூர உடம்புக்குள்ளே ஒன்று ஒன்று இருக்கேன், ஒரு சூட்சம் உடம்பு, அது சந்தோஷமாக இருக்குது. நம்ம பண்ணுற காரியங்களுக்கு எல்லாம் பலன் எங்கே போகிறது, தானம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுறோம், எவ்வளோ கங்கா ஸ்நானம் பண்ணி புண்ணியம் சம்பாதிக்கிறது, புண்ணியங்கள் எங்கே போகிறது, இந்த உடம்புக்கு இல்லை, இந்த உடம்பு செத்துப்படுறது, அநித்தியமாயிடுறது, பின்ன எங்கே போகிறது அந்த புண்ணியங்களான சூட்சம சரீரத்துக்கு போய் சேருது. செத்து போகிறோன்னு என்ன ஆகுது, சூட்சம சரீரம் தூக்கிடும் கேது, புத்தி உட்பட அத்தனையும் சேர்ந்து பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச பிராண புத்தியெல்லாம் சேர்ந்து அடுத்த சரீரத்துக்கு போகிறது. அப்போ என்ன போகிறது, நம்மளோட சேர்ந்து நல்வினை தீவினை ரெண்டும் சேர்ந்து போகிறது. நம்ம செத்து போகிறோடனே இந்த உடம்பு ஸ்தூல சூட்சும சரீரமாக இருந்து ஸ்தூல உடம்பு இங்கேயும் எரிச்சுட்றோம் அல்லது புதைச்சிட்றோம். அது செஞ்ச புண்ணியங்கள்லாம் எங்கே இருக்குது, சூட்சும சரீரத்தில் உட்காந்துரு. அந்த சூட்சும சரீரம் என்ன பண்ணுறது, இத்தனையும் தூக்கிட்டு போகிறது, அடுத்த பிறவிக்கு போகிறது, அடுத்த பிறவியில் போய் என்ன சுகதுக்கங்கள் பண்ணுமோ அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது, பாக்கி உள்ளதையும் கொண்டு கொடுத்துட்றோம். இதுதான் ஒரு நிலை. ஆக ஜீவாத்மா பண்ணுறான் போகிறான் வரான் சுகம் துக்கங்கிறது கிடையாது. பிராணன் பண்ணுறத வச்சுக்கிட்டு ஜீவாத்மா பண்ணுறதா சொல்கிறேன். சாமானியமாக சொல்லுவாள், 4 பேர் பண்ணுற பாவம் 5வது நிமிஷம் பக்கத்தில் இருந்தாலும் அவன் ஒட்டிக்குமா. பஞ்சமகாபாதங்கிறது 4 மகாபாபம், பிராமணை கொல்றது, தங்கத்தை திருடுறது, கள்ளை குடிக்கிறது, குரு பத்தினை தப்பானது, இந்த 4 தப்பு பண்ணுறதுக்கு பிராயசித்தமே கிடையாது. 5வது மகாபாதம் யாருன்னா அவனோட சேர்ந்தால் வரும்மா. அந்தமாரி இந்த ஜீவாத்மா பிராணோடு இருக்கிறதுனால ஜீவனையும் நம்ம சொல்கிறோம், அவன் தான் கஷ்டப்படுறான், கஷ்டப்படுறது, இந்த ஜீவன் கஷ்டப்படுது கொஞ்சம் கௌரிகளே, இந்த ஜீவன் கஷ்டப்படுது கௌரிகளேப்பா. கஷ்டம் தான் அது சொல்லணும், இந்த பிராணம் கஷ்டப்படுது சொல்ல மாட்டான், இந்த ஜீவாத்மா கொஞ்சம் கஷ்டப்படுது, கொஞ்சம் பார்த்து அனுகிரகம் பண்ணுங்களேப்பா. அப்போ என்ன ஆகுது, இதுக்கு வந்த சுக துக்கத்தை அது மேலே ஏற்றலாம், இதுக்கு நிஜமாக ஒன்றும் கிடையாது,
இதுக்கு வந்து அது மேலே ஏற்றலாம். ஆனால் பஞ்சமாபாரத்தில் நிஜமாக உண்டு, இங்கே அது கிடையாது. பஞ்சமாபாரத்தில் அஞ்சாவது சேர்ந்தாலே அவருக்கு உண்டு அந்த பாவம், இங்கே அப்படி கிடையாது. ஆனால் அந்த வார்த்தைகள் நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம், இந்த ஜீவாத்மா ரொம்ப கஷ்டப்படுறது, துடிச்சுன்னு இருக்குது, இந்த போய்டு போல் இருக்குது ஜீவன், இங்கே இதாக பண்ணுங்க பண்ணுங்கம்மா. அந்த ஜீவனுக்கு துடிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜீவன் அப்படியே சுத்தமாக இருக்கார். அந்த பிராணன்கிட்ட வந்த விவகாரங்கள்லாம் ஜீவன்கிட்ட வருது. எதனால் இப்படி வருது? பிராணன் சுத்தமாக இருக்கிறதுனால பளபளப்பு, அங்கேருந்து ஒளி ஞானம் வந்ததுனால, அந்த பிரதிபலனை வாங்கிட்டு நம்ம உலகத்துக்கெல்லாம் கொடுக்கறதுனால அதுக்கு பிரதிபலனை மறு சொல்கிறோம். அந்த ஜீவன்கிட்டேருந்து ஒளி வந்து நம்மகிட்ட பிராணன் வந்து இத்தனை காரியம் ஆறதுனால பிராணனுக்கு வர்றதுனால ஜீவனுக்கும் நம்மளே சேர்த்து சொல்லிவிட்றோம். அதுதான் ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்கிக்கிறது. ஒளியை கொடுக்கறது ஜீவாத்மாவுடைய ஒளி, பிராணனுக்கு கொடுத்து இத்தனை விஷயங்களும் தெரிவிக்கிறது நமக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்காக? ஒளி கொடுத்து வச்சுருந்து அது மேலே எல்லாத்தையும் ஏற்றிவிடுறோம். இத்தனை சுகத்துக்கும் யாருக்கு வந்து? ஜீவனுக்கு தான் வந்து, ஜீவனுக்கு தான் வந்து சொல்லிவிட்றோம். நிஜமாக வந்து ஒளி கொடுத்து இதனால் வந்த சுகதுக்கங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறோம்? ஜீவனுக்கு வந்துவிட்டு இத்தனை சுகதுக்கம்னு வந்துவிட்டு யார் என்னத்தை கொடுத்து நமக்கு உபகாரம் பண்ணாலும் அவன் மேலேயே தலையில் கட்டுறோம். இந்த பாவ புண்ணியங்களாம் தேவையில்லாத கட்டுறோம். இதுதான் அறியாமையில் ஒன்றாம் நம்பர் அறியாமை. எந்த ஜீவனுடைய ஒளியினாலே, எந்த ஜீவாத்மாவுடைய ஒளியினாலே பிராணன் பிரகாசித்து இத்தனை உலகத்தையும் பிரகாசி வைக்கிறாரோ, உலகத்தில் காரியங்கள் சம்சாரங்கள் காரியங்கள் நடைபெற்று வருகின்றனோ, அந்த ஒளி யார் கொடுத்தாலும் அந்த ஒளிக்காரனையே போய் என்ன சொல்கிறோம் நம்ம? இந்த பிராணம் பண்ண கதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜீவன் மேலே தலையில் கட்டி, இந்த ஜீவன் பண்ண கருமா, அந்த ஜீவன் பண்ண பாவம், இந்த ஜீவன் பண்ண கஷ்டம், இந்த எந்த பண்ணிதோ தெரியல ஜீவன், இந்த ஜீவன் சுகத்தமாக இருக்கான், இந்த ஜீவன் கஷ்டப்படுறான், இந்த உபத்திரப்படுறது, வியாதி வந்தது, எல்லாம் ஜீவன் மேலே ஆரோபணம் பண்ணுறோம். ஒன்று கொடுத்து நல்லது பண்ணுறதுக்கு அவர் நன்றி சொல்கிறது போக, ஜீவனுடைய ஒளினாலே இந்த உலகம் பிரகாசிக்கிறதுக்கு புத்தி வழியான்னு சொல்லி சந்தோஷப்படுறது போக, நம்மளுடைய அறியாமல் என்ன பண்ணுறது? கொடுத்த மேலேயே புகார் சொல்லி, இவன் தான் இத்தனை கஷ்டப்பட வைக்கிறான், இவன் தான் இவ்வளோ பாவத்தை பண்ணான், இவன் தான் இத்தனை கஷ்டப்படுறான், இவன் தான் இவ்வளோ துக்கத்தை அனுப்பிக்கிறான், ஜீவன் மேலே இவ்வளோத்தையும் சொல்கிற தலையில் யாரும் ஏற்றுக்க முடியாத ஒரு லாஜிக். அதான் நடந்துருக்கு உலகத்தில். எந்த ஒளியினாலே இந்த உத்தர உலகம் ஒளியெல்லாம் பிரகாசம் பண்ணி புத்திமலம் உலகங்கள்லாம் பிரகாசம்னு இருக்கோ, அந்த ஒளி கொடுத்தோடனே போய் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த ஜீவாத்மா போய் இவன் தான் இத்தனை பாவத்தை பண்ணான், புண்ணியத்தை பண்ணுறான், இத்தனை சுகத்தை அனுப்பிக்கிறான், இத்தனை கஷ்டத்தை அனுப்பிக்கிறான், இந்த ஜீவன் தான் நான் தான் நான் தான் பண்ணேன், இத்தனை வேலையும் சொல்லிட்டு இத்தனை ஆரோபணத்தையும் இத்தனை பிரமத்தையும் ஜீவன் மேலே கொண்டு வைக்கிறான். இந்த மாதிரி உலகத்தில் ஒரு பொய் ஆரோபணம் சொல்லி உலகத்துலேயே யாரும் கிடையாது. பாக்கி எந்த வேணால் பொய் ஆரோபணம் பண்ணலாம், அதுக்கு சாட்சி சொல்லிவிடலாம். இந்த சாட்சி சொல்லவே முடியாது. அப்படி பொய் ஆரோபணத்தை ஜீவன் மேலே கொண்டு வைக்கிறான். புத்தி பண்ணுற வேலையெல்லாம் சொல்லி ஜீவன் தான் பண்ணிதுன்னு சொன்னார், யாராவது ஒத்துப்பாள? சாஸ்திரம் ஒத்துக்கல, அனுபவம் ஒத்துக்கல. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லிகிட்ருக்கோம்? வாழ்க்கை நடைமுறையில் அறியாமையினால, அஜ்ஞானத்தினால, அறியாமையினால் புத்தி பண்ணுறதெல்லாம் ஜீவன் தான் பண்ணுறோம். இந்த ஜீவன் இல்லைன்னா இத்தனை புத்திரமே இருக்காது, ஜீவனை எப்படியாவது போக கொடுச்சிடும். இந்த ஜீவனால் தான் இத்தனை கஷ்டம் இருக்குது, நான் தற்கொலை பண்ணி விட்றேன் இந்த ஜீவனையே. அத்தனை உபத்திரம் வருது ஜீவனாலே அவனுக்கு. பாவம் ஜீவன் இவ்வளோ தூரம் உபகாரம் பண்ணவரை போய் அவர் மேலே இத்தனை ஆரோபணம் பொய்யை சொல்லி ஜீவனால் தான் இத்தனை உபத்திரம் வந்து எனக்கு, அதனால் நான் தற்கொலையே பண்ணி ஜீவனை போக்கடிச்சுக்கிறேங்கிறான். ஜீவன் எப்படி போக்கடிக்க முடியும்? ஜீவனையும் போக்கடிக்க முடியாது, விற்க வச்சு முடியாது, ஒன்று முடியும். அவர் எப்போதும் உள்ள ஒரு ஜீவாத்மா, அந்த ஒளியினால தான் இத்தனையும் வந்திருக்கு. இதுதான் அனாதி பிரமம். இன்றைக்கி நேற்றுக்கு வல்லது கிழிஞ்சல்ல வெள்ளிங்கிற பிரமம் வந்தது, அவ்வப்போது ஆசை வரும்போதுலாம் தோணக்கூடிய சாதி பிரமம், அப்பப்போ வரக்கூடிய பிரமம். இந்த ஜீவன் மேலே நமக்கு போய் இத்தனை சுகதுக்கங்களை கட்டுறமே, தலையில் வைக்கிறமே, ஜீவன் தான் இத்தனையும் பண்ணுறான், ஜீவன் தான் இத்தனையும் பண்ணுறான், இத்தனை காரணம் ஜீவன் தான் சொல்கிறமே, அந்த ஜீவன் தான் நான் தான் நான் தான் ஜீவன் சொல்லிகிட்டு இருக்குமே, இது நேற்றுக்கு வரல. இது அனாதியாக வரக்கூடிய ஒரு பிரமம். என்னைக்கு பிறந்தோமோ அன்னியிலேன்னு வரக்கூடிய ஒரு பிரமம். அனாதி பிரமத்துக்கு நாசம் உண்டானா உண்டு. அனாதியாக உள்ள வஸ்துகளுக்கு சிலதுக்கு நாசம் உண்டு. அனாதியாக பரமாத்மா இருக்கா ஜீவாத்மா இருக்காருன்னு அவருக்கு நாசம் கிடையாது. ஆனால் அனாதியாக உள்ள பிரமத்துக்கு நாசம் உண்டு. எப்படி வந்து கிழிஞ்சல்ல நமக்கு வெள்ளி தோணுனா அந்த பிரமத்துக்கு நாசம் இருக்கோ, அதுபோல் இந்த உலகங்கள்லாம் தோன்றது காரணமாக உள்ளது என்ன? அனாதி பிரமம். அந்த பிரமத்தை போகிறதுக்கு காரணம் இருக்குது. ஞானம் வந்ததுன்னால் அனாதி பிரமம் போயிடும். ஞானாகி சர்வகர்மாடி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனா. அனாதி பிரமமாக தான் போயிடும். ஒரு ஊருக்கு ரொம்ப வருஷமாக நான் போகவே இல்லை, நான் பிறந்த நிலையிலேயே பீட மதத்துலேயும் போகவே இல்லை. அந்த ஊருக்காரன் சொல்கிறான்,
இந்த காஞ்சிபுரம் வந்ததுலேருந்து எங்கள் ஊருக்கு வந்துடலீங்க, இப்போ தான் வந்தீங்கிறான். இப்போ என்னாச்சு, அனாதியாக வராத ஒரு சுவாமிகள் இந்த ஊருக்கு வந்துட்டாரோடனே அனாதிக்கு போடுத்து. ஆக அனாதிக்கு நாசம் உண்டு. அனாதியாக இந்த ஊருக்கு நான் போகாத இருந்தேன், என்றைக்கு பீட போகிறதோ என்றைக்கு அந்த ஊர் இருந்தோ அன்றைக்கு வரைக்கும் போனதே கிடையாது. இன்றைக்கி நான் போனேன், போனோடனே சொல்கிறான், அனாதி காலத்தோடு இந்த மடம் வந்ததே இல்லைங்க, இப்போ தாங்க வந்ததுங்க அப்படிங்கிறான். இப்போ வந்ததுனால என்னாச்சு, இனிமேல் சொல்ல மாட்டேன் அனாதி காலத்திலே மடம் வரலேன்னு. அனாதி பிடிச்சு அனாதியாக உள்ளவத்துக்கும் போக முடியும். நிஜமாக ஒன்று அனாதி என்ன, ஆத்மா ஒன்று தான், பாக்கியெல்லாம் பிரம அனாதி. பிரம அனாதியாக வர முடியுமா? வர முடியும். ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துலையும் வளர்த்துட்டே போனால் அனாதியாக வந்துகிட்டே இருக்கு. அதனால் சாதி பிரம்மம், சின்ன சின்ன பிரம்மங்களாக சேர்ந்து தான் பெரிய பிரம்மத்தையும் நம்ம கொண்டு பண்ணணும். சின்ன பிரம்மம் இல்லைன்னா பெரிய பிரம்மம் நமக்கு வர்றது கஷ்டம். அதனால் உலகத்துலேருந்து எப்படி வந்தது, என்றைக்கு இந்த உலகம் தோணித்தோ மனுஷன் தோண்டினானோ அன்றைக்கே இந்த அகங்கார தோணித்துலேருந்து இந்த அகங்காரத்தில் வர குணங்களெல்லாம் சேர்ந்து ஜீவன் மேலே ஏற்றி விட்டான். அதுதான் அனாதி பிரம்மம், அனாதி பிரம்மம். அதனால தான் என்ன சொல்கிறோம், சங்கல்பங்கள்லாம் சொல்லும்பொழுது அனாது சம்சாரே அவித்யா அப்படின்னு சங்கல்பம் பண்ணுவோம். எங்கேயாவது க்ஷேத்திரங்களுக்கு போனாக்க அனாதியாக வரக்கூடிய இந்த சம்சாரத்தில் அவித்தியினால் வந்த இந்த அகங்காரத்தை ஆசையப்பட்ட இந்த பாப புண்ணியங்கள்லாம் போகணும் அப்படின்னு சங்கல்பத்தில் இன்றைக்கும் கூட சொல்லிட்டுருக்கோம். அர்த்தம் தெரியாமல் பண்ணுறதுண்டு அந்த போக போக மாட்டேங்க நம்மளை விட்டு. இல்லைன்னா எத்தனையோ க்ஷேத்திரத்தில் போய் இது அர்த்தத்தோடு புரிஞ்சு பண்ணால் அது போயிருக்கும். அர்த்தம் தெரியாமல் பண்ணுறதால அனாது சம்சாரே அவித்தியா கிரியமானாம் அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறோம். அவித்தியா செய்யப்பட்டு இந்த பாவ புண்ணியங்களெல்லாம் போகணும்னு தான் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். நிஜமான வந்து இருந்தாலும் போகாது, அவித்தியினாலே இல்லாமல் வந்ததுனால தான் போகிறது அது. ஆகினால நிஜத்துக்கு என்றைக்கும் அழிவு கிடையாது, பிரமத்துக்கு அழிவு உண்டு, தோற்றத்துக்கு அழிவு உண்டு, இல்லாத இது ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு அழிவு உண்டு. இல்லாத வஸ்துலாம் தோணவே முடியாது, மொசக்கொம்பெல்லாம் முயல் கொம்பெல்லாம் தோணவே முடியாது. அதனால் இருக்கிற ஒரு வஸ்து தான் இத்தனை வடிவமாக நமக்கு தோண வச்சு இந்த பிரம்மங்களெல்லாம் யோசிக்க வச்சு இந்த அனாதிகாலத்தோட்டு உலகம் என்றைக்கு தோணித்து நமக்கு தெரியாது. கணக்கு போடுறத தவிர 5000, 10000, 50000 வருஷம் சொல்கிறத தவிர அனாதின்னு தான் நமக்கு சொல்லியிருக்கு. அனாதின்னா என்ன அர்த்தம், என்றைக்கு ஜீவன் போகிறோம்னா என்றைக்கு ஞானம் வந்து நமக்கு தெரியாததுனால அனாதின்னு சொல்லிட்டுருக்கோம் நம்ம. அப்படிப்பட்ட அனாதியாக இந்த உலகத்தில் உள்ள இந்த பிரமம் ஜீவன் மேலே ஏற்றி ஜீவன் தான் சுகத்தை அறிவிக்கிறான்னு சொல்லி திரும்ப நமக்கு முயற்சியெல்லாம் பண்ணி சாதனைகள்லாம் பண்ணி ஞானங்கள்லாம் வந்து உபாசனம் பண்ணி ஞானம் வந்ததுனால் ஜீவனுடைய நிஜமான சுரூபம் தெரியும். ஜீவனுக்கு யார் இந்த சுகத்துங்கள்லாமோ காரணமாகவும் உள்ளவங்களாமோ இதெல்லாம் சும்மா கிழிஞ்சல்ல ஆரோபணம் பண்ண வெள்ளி மாரி இத்தனை ஆரோபணமும் இந்த ஜீவன் மேலே பண்ணியிருக்கான், நிஜமாக இல்லாத இருக்குது. முன்னையும் சச்சிதானந்தான், இப்பவும் சச்சிதானந்தான், நடுப்புறம் சச்சிதானந்தான் இருந்தது. இந்த புத்தியில் வந்த எண்ணத்தினாலே இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டதா, அது மேலே தலையில் கட்டி ஆரோபணம் பண்ணி ஜீவன் தான் இதெல்லாம் அதுக்கு காரணம்னு சொல்கிறோம். எப்படி கிழிஞ்சல்ல வெள்ளி இருக்கிற வரைக்கும் புத்தியில் இருக்கிற வரைக்கும் அது வெள்ளின்னு தோன்றுறோம், அதுபோல் இந்த உலகத்தில் எது வரைக்கும் அறியாமல் நம்படி இருந்துகிட்டே இருக்கோ அது வரைக்கும் இந்த ஜீவன் தான் கர்த்தா போக்தா சுகி துக்கி எல்லாத்துக்கும் கர்த்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். என்றைக்கு அந்த பேரறிவு வந்ததோ அந்த பேரறிவு வந்த உடனே அறியாமை ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் விரோதம், ஒளிக்கும் இருட்டுக்கும் விரோதம், தமப்பிரகாஷவது விருத்த சுவாவ யோகங்கிறான். இருட்டும் வெளிச்சதும் எப்படி பரஸ்பரம் விரோதம், வெளிச்ச இருட்டு இருக்கிறத வெளிச்சம் வராது, வெளிச்ச இடத்துல இருட்டு வராது, வெளிச்சம் வந்தால் உடனே இருட்டு போயிடும், இருட்டு இருந்தால் அந்த வெளிச்சம் வராது, அது எப்படி ரெண்டும் பரஸ்பரம் விரோதமோ அதுபோல் ஞானம் இருக்கிற இடத்துல அஜ்ஞானம் வராது, அஜ்ஞான இடத்துல ஞானம் வராது. இப்போ எது முன்னாடி வரும்னா அஜ்ஞானம் போகணும், அவ்வளோதான். அஜ்ஞானம் இருக்குது, அது போனாலே ஞானம் வந்துடும். இருட்டு இருந்துட்டுருக்கு, சூரிய ஒளி வந்த உடனே பிரகாசிக்கிறது, எல்லா பொருளும் தெரியுது. இருட்டு இருந்தாலும் தெரியல, இங்கே சேர் போட்டுக்கலா ஃபேன் இருக்கா என்னதுன்னு தெரியல. சூரிய ஒளி ஒளி வந்த உடனே இத்தனை இருக்குன்னு தெரியுது. ஆக இதுக்கு தடையாக இருந்தது என்ன, இருட்டு. இருட்டை போக்கடிச்சால் எல்லாம் சரியாக போடும். அஜ்ஞானம் வேறு இருக்குது, ஞானம்னா தெளிவு, அஜ்ஞானம் தெளிவு இல்லாததுன்னு அர்த்தம். ஞானம்னா தெளிவு, அஜ்ஞானம் தெளிவில்லாதது. தெளிவில்லாத நல்ல நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். தெளிவானது ஞானம் வந்தவுடனே அஜ்ஞானம் தெளிவில்லாத நிலைங்கிறது போயிடும். ஆ நான் இதுக்கெல்லாமே விரோதமான அர்த்தம், அஸ்தி இருக்குன்னு அர்த்தம், நான் அஸ்தி இல்லை விடுவோம். அந்தமாரி ஞானம் தெளிவு, அஜ்ஞானம் தெளிவில்லாத ஒரு நிலை. அந்த அஜ்ஞானம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஆ சேர்ந்த வரைக்கும் இதுக்கு ஊதல் வந்துட்டு தான் இருக்கும்.
ஆ போயிடுத்துனா ஞானம் மாத்திரம் சொதாக இருக்கும். ஆக விரோதமாக உள்ளது என்ன? ஆ தான், இருட்டு தான் அதுக்கு விரோதம். இருட்டை தான் அஜ்ஞானம்னு நம்மளாம் சொல்லிட்டுருக்கோம். எப்படி ஒரு ரூமில் இருக்க இருட்டினால பொருள் தெரியாமல் நமக்கு இருக்கோ, அதுபோல் உலகத்தில் இருக்க விஷயங்கள்லாம் தெரியாமல் மறைச்சி இருக்கிறதுனால அதுதான் அஜ்ஞானம்னு சொல்கிறோம். அஜ்ஞானம்னா அறிவு இல்லாத நிலை, எது நிஜமான அறிவும் புரியாத நிலை, அது அஜ்ஞானம். ஆகினால அஜ்ஞானம் போனால் தான் நமக்கு ஞானம் வரும். ஞானம் வரும்னா எப்படி? இயற்கையாக ஞானம் இருக்குது. அஜ்ஞானம் பிரதிபந்தகம், பிரதிபந்தகத்தை நிவர்த்தி ஒன்று தான் நம்முடைய வேலை. ஆக அறியாமை போக்குவது தான் நம்முடைய முழுமையான வேலையை தவிர, ஞானம் சம்பாதிக்கிறது பெரிய வேலை இல்லை. ஞானம் எப்பொழுதுமே இருக்குது, அதனால தான் நமக்கு சம்பாதிக்க முடியும். இல்லாத புதுசாக ஞானம் வந்ததுன்னா திருப்பி அதை அழிஞ்சிடும். எப்படி இல்லாத ஒரு பொருள்லாம் உண்டாச்சுன்னா அதெல்லாம் அழிஞ்சிடுறதோ, அதுபோல் ஞானமும் இல்லாத புதுசாக வந்தால் அது அழிஞ்சிடும். இல்லாத ஞானமாக இருக்க முடியாது. எப்போதும் இருக்கிற ஞானம், அதுக்கு இடைஞ்சலாக உள்ளது பிரதிபந்தகம். அந்த பிரதிபந்தகத்தை போக்கடிச்சுட்டோம்னா ஞானம் தானாக தெரியும். இருந்ததுதான் நம்மளுடைய முக்கியமானது. அதனால தான் ஞானம் அஜ்ஞானம். ஞானம் எப்பொழுதும் இருக்குது, அஜ்ஞான வஸ்துக்குள்ளேயும் இது காமிச்சு கொடுக்கறது. காமிச்சு கொடுப்பார் என்ன ஆகுது? அந்த காமிச்சு கொடுத்த வஸ்துவே ஞானத்து மேலேயும் ஆர்வப்பட மாட்டேங்குது. இவன் தான் இந்த ஞானி தான், இந்த ஞானந்தான் இத்தனையும் காமிச்சு கொடுத்ததுனால இந்த கர்த்தா போக்தா சுகதுக்கும் அத்தனையும் இந்த ஞானிக்கும் ஞானத்துக்கே வந்து கொடுத்துன்னு சொல்லி அந்த ஞானஸ்வரூபோட ஜீவாத்மாவையே அஜ்ஞானியாக ஆக்கிவிடுறது. ஆகினால அஜ்ஞானமாக ஜீவனே ஆயிடுறான். அதனால தான் இத்தனை காரியம் பண்ணிட்டுருக்கான். நிஜமாக பண்ணுறானான்னு பார்த்தா அஜ்ஞானியாக இருந்து பண்ணுறான், ஞானமாக இருந்து பண்ணல. ஞானமாக இருக்கான், அஜ்ஞானம் அதில் சேர்ந்ததுனால, ஞானத்து விரோதமான பொருள்லாம் அதில் சேர்ந்ததுனால அந்த சமாச்சாரம் அவன் மேலே ஏறிவிடுறது. அதனால் அவன் அக்ஞானியாகவே இருக்கான். ஆக ஜீவன் எப்படி இருக்கான்? ஞானியாகவும் இருக்கான், அக்ஞானியாகவும் இருக்கான், நிஜமாக ஞானியாக இருக்கான். விஷயங்கள்லாம் புரியாததுனால, புத்தியில் சொல்கிற அறிவெல்லாம் சேர்ந்து இவங்கள்கிட்ட வந்ததுனால இவன் அக்ஞானியாக ஆக்கிப்படுறான். ஆக ஜீவன் வரும்போது அக்ஞானி, அந்த ஜீவனில் ஜீவத்துவம் போயிட்டுனா ஆத்மா மாத்திரம் ஆகிட்டானா அவரே ஞானி ஆகிட்டார். ஆக அந்த புத்தியில் என்னென்ன எண்ணங்கள் இருக்குன்னா, அக்ஞான அறிவு இருக்கு வரைக்கும் அவன் ஜீவன் சேர்ந்து அக்ஞானியும் சொல்லுவோம். அஜ்ஞான அறிவு போயிடுதுன்னா ஜீவனை சுத்த ஆத்மா பரமாத்மா அவர் தான் நிஜமான ஆத்மா. பரமாத்மாங்களே சுத்த ஆத்மான ஒரே ஆத்மா தான் அப்படின்னு நம்ம ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி விவேகம்தான் இதுக்கு முக்கியம். ஜீவாத்மா யார், பரமாத்மா யாரும் விவேகம் பண்ணுறமே, அந்த விவேகத்தை எப்படி இருக்குமோ அதுபோல் இந்த பரம் அபரம்னு விவேகம் பண்ணும். பரம்னா பரவஸ்து வெளியில் இருக்குது, அப்புறம்னா உள்வஸ்து. இதை பற்றி விவேச்சனம் பண்ணால் தான் நமக்கு இந்த வழியில் வர்றதுக்கே வாய்ப்பு உண்டு. அதனால் யாரெல்லாம் விவேச்சனம் பண்ணணும்னா, எல்லோரும் பண்ணக்கூடாது. எல்லோரும் சம்சாரிகள் வாழ்க்கையில் உட்காந்து சம்சாரத்தை உட்காந்து வாழ்க்கை நடத்தினிருக்கலாம் பண்ணுறாங்க, வாழ்க்கை நடத்த முடியாது. அதனால் யாருக்கெல்லாம் தீவிரமாக நல்ல கதி அடையணும், பிறவில்லாத பெருபேர் அடையணும் அந்த மாதிரி எண்ணம் இருக்குமோ அவன் தான் இந்த வழிக்கு வரணுமே தவிர, எல்லோரும் வந்தால் என்னான்னு குளறு முடியாகணும். என்ன ஒரே ஞானம் ஞானங்கிறா, அப்புறம் எல்லாம் ஞானங்கிறா, ஒன்றும் புரியலையே, என்னத்தை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு காரியம் பண்ண மாட்டான். அது மாதிரி அசாமி வந்தானா தகராறு ஆகிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால அபரோட்சானுபூதியரவை புரோட்சத்தே மோட்ச சித்தையே. யாருக்கு மோட்சத்தில் விருப்பம் இருக்கோ, இனி பிறவில்லாத பெருமிருக்கம் இருக்கோ, அவனுக்காக இந்த அபரோட்சானுபூதி சொல்லப்படுறது. ஆகினால சத்விரேஷா பிரயத்னேனா எல்லோரும் பண்ண முடியாது. சாதுக்குள் யாருக்கான நிறுத்தம்னா, சாதுக்குள்ளாம் வேஷம் போட்டுவாலும் சாதுக்குள்ளும் இல்லை. சச்சிதானந்த ஸ்வரூபத்தை அடையணும்னு யார் நினச்சிக்கிறாளோ அவள் தான் இதுக்கு முயற்சி பண்ணணும். சத்பிரேஷா பிரயத்தினேன வீட்சணியாக முகர்முகம். அந்த சாதுக்குள்ளாக இருந்து சச்சிதான சுரூபம் ஒன்று இருக்குது, ஆத்மஸ்வரூபம் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சத்வாதத்தை ஏற்றுக்கிட்டு, நாஸ்திகவாதம் இல்லை இது சத்வாதம் தான் ஏற்றுக்கிட்டு யார் இருக்காளோ அப்படிப்பட்டவா திருப்பி 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 யோஜனை பண்ணலன்னா அப்போது சத்து தான் நிஜமாக இருக்குது, அசத்தெல்லாம் இல்லாதது, சத்து தான் இருக்கக்கூடியதுன்னு எண்ணம் வரும். அப்போ சத்தை தான் அடையணும்னு எண்ணம் வரும். சத்தை அடையணும்னு எண்ணம் வரும்போது அதுக்கு வேணுங்கிற முயற்சியோ அந்த முயற்சி வரும். அந்த மாதிரி சத்வாதத்தோடு கூடிய நம்மளுடைய மதம் அத்வைத மதம் நாஸ்திகவாதம் அல்ல, இல்லைன்னு சொல்லலை, இருக்கு எல்லாம் நிஜமாக இல்லை, அது மாறி 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 போயிட்டே இருக்கு. சாதனைகள் வரைக்கும் அத்தனையும் உண்டு, சாத்தியானோடனே அவனுக்கு தேவையில்லை. டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கோம், இது வரைக்கும் போயிட்டுருக்கோம், வியாதி இது வரைக்கும் போயிட்டுருக்கோம், வியாதின்னு போச்சுன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டோம். அந்த மாதிரி எது வரைக்கும் நம்ம விவகாரம் இருக்கோ அது வரைக்கும் அஜ்ஞானத்துலேருந்து காரியம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். இன்றைக்கி விவகாரம் நமக்கு முடிஞ்சு போச்சு, ஞான நிஷ்டை வந்துட்டுமோ, அப்புறம் தேவையில்லை நமக்கு. ஆக தேவையில்லாதது தான் அநித்தியம், சாகக்கூடியது மாறக்கூடியது சொல்கிறோம் நம்ம.
ஆகினால தேவையை வச்சு நமக்கு சத்ஸ்வரூபத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்னா அது வரைக்கும் இதெல்லாம் வேணும். சத்ஸ்வரூபத்தை அடையலைன்னா தேவையில்லை. ஒரு இடத்துக்கு மேலே போகிறோம்னா படி ஏறியாச்சுன்னா அப்புறம் மாடியில் வேலை இல்லைங்கிற மாதிரி, இங்கேயும் வந்து சத்ஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபம் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுனா போகிறோம். அது ஜீவாத்மா பரமாத்மா அப்புறம் பார்த்துக்கலாம். சத்ஸ்வரூபம் ஒன்று மூன்று காலத்துலேயும் அழியாத ஒரு சுரூபம் இருக்குது. அதை ஒன்று அறிஞ்சிக்கிறதுக்கு ஆசை வந்தாலே அதை அடைய முடியுமா முடியாதா, அது எப்படிப்பட்ட சுரூபம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்புறம். அதனால் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, கடவுள் இருக்காரா இல்லையா நம்ம கேட்குற மாதிரி, சச்சிதானந்த சுரூபமாக ஒரு சுரூபம் ஒன்று இருக்கா இல்லையா, அந்த சுரூபம் இருக்குதுன்னு திருவா பண்ணிக்கணும். இருக்குன்னா தான் அதை பற்றி அடையணும், எப்படி அடையணும் வா நமக்கு முயற்சியெலாம் தோணும். அப்படிப்பட்ட சத்பிரேஷா பிரயத்ன, யாருக்கு சச்சிதானந்த சுரூபம் ஒன்று இருக்குதுன்னு எண்ணம் இருக்கோ அந்த தீர்மானம் முதல்ல யார் பண்ணிக்கிறாளோ, ஆத்மஸ்வரூபம் ஒன்று இருக்குதுன்னு தீர்மானம் யார் பண்ணிக்கிறாளோ அவள் தான் திரும்ப திரும்ப யோசிக்க யோசிக்க அந்த அஜ்ஞானத்துலேயும் விடுதலை படுறதுக்கு வழிகள்லாம் சொல்லி அந்த வழிகள் வழியாக நம்ம ஞானத்தை அடைய முடியும். அதனால் நம்மளது சத்வாதம் சத்பிரேஷா பிரயத்தனேன, சத்வாதம் நம்மளது பௌத்த மதம் மாதிரி பிரச்சனை பௌத்தாலோ மறைஞ்ச பௌத்தாலோ அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதும் உள்ள சத்வாத சுரூபத்தோடு நம்ம இருக்கும், சச்சிதானந்த சுரூபத்தோடு மூன்று காலத்தில் நேற்று இன்று நாளை என்றைக்குமே இருக்கக்கூடிய வாதம் நம்மளுக்கு இல்லைங்கிறதே நம்மளுக்கு கிடையாது. நாஸ்திகாலே நம்ம இல்லை, சுத்த ஆஸ்தி சுரூபம் சச்சிதானந்த அத்வைத சுரூபம். அதனால் அத்வைத சுரூபம் ஒன்று தான் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு சுரூபம், பாக்கி எல்லா சுரூபமும் போகக்கூடிய சுரூபம். அதனால் நிஜமான ஆஸ்திகால் நிஜமான சத் யாருன்னா அத்வைத சுரூபத்தை சொல்கிறவா யாரோ அவள் தான். வேதம் உண்டு, கர்மா உண்டு, ஞானம் உண்டு, பக்தி உண்டு, எல்லாம் உண்டு உண்டு உண்டுன்னு சொன்னது இல்லை இல்லைன்னு சொல்ல மாட்டான். எதை இல்லையம்மா, கடைசியில் ஞானம் வரும்போது அது இல்லை அது இல்லைன்னு சொல்லிவிட்டு தள்ளி விட்டுவிட்டு கடைசியில் இருக்கிற வஸ்துவை தன்னை தானாக தெரியும்படியே பண்ணுவாள். ஆக தெரிஞ்சுக்கொள்கிற முயற்சி கிடையாது, இடையூறுல அகற்ற பண்ணுற முயற்சி தான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆதமானத்தோடு எப்பொழுதுமே சச்சிதான சுரூபம் நம்ம இருந்துகிட்டே இருக்கும். நேற்றுக்கு இன்றைக்கு நாளைக்கு என்றைக்கு சச்சிதான சுரூபம் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுனால சத்வாதம். அப்படிப்பட்ட சச்சிதான சுரூபத்தோடு கூடியது அத்வைத சம்பந்தமான ஒரு வாதம். நாராயண் நாராயண்.